இந்த உலகம் ஞானிகளாக நடந்து உண்மையாகவே வந்த மெசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். தாங்கள் ஞானிகள் என்றே நினைத்து காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் ஞானிகள் என்றே நினைக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கும் மெசியா வருவார் என்றே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் சொல்றாங்க, த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள், ரொம்ப புத்திசாலியான மக்கள் யார் அப்படின்னு பார்த்தா, புத்தி அளவில் அதிகமாய் பெரிய காரியங்களை செய்கிறவர்கள் வந்து இஸ்ரேல் மக்கள் தான். ஆனாலும் கூட வந்த மெசியாவை தவற விட்டு இன்னொரு மெசியாவிற்காக அவர்தான் உண்மையான மெசியா என்று காத்திருக்கிறார்கள். ஞானிகள் என்று நினைத்து செய்கிற தவற்றுக்கெல்லாம் கடவுள் பதிலடி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல கூடியிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு கேள்விதான் எடுத்து வைக்க போறேன். செய்து முடித்துட்டு நமக்கு நிறைய காரியங்கள், கொஞ்சம் மாசமா இருக்கலாம், வருஷங்கள் இருக்கலாம், அதுக்கப்புறம் அப்படி நம்ம செஞ்சிருக்கவே வேணாம், இவ்வளோ முட்டாளாக நம்ம நடந்துக்கிட்டோமே, இப்படி போய் நம்ம பேசிட்டோமே, நமக்கு ஏன் இப்படி புரியாமல் செஞ்சிட்டோம், இவங்களை நம்பி பணம் கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு ஆனால் செஞ்சோமே, இவங்க சரியில்லைன்னு தெரியும் ஆனாலும் போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, இப்படி ஒரு கட்டத்திற்கு பிறகு ரொம்ப நம்மளுடைய மடமையை நினைத்து வருத்தப்படுகிறோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, உங்களுக்கு புரிஞ்சு நம்ம முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறது 20%தான். இன்னும் 80% இன்னும் நம்ம எதெல்லாம் முட்டாள்தனமாக பண்ணோன்னே தெரியாமே வாழ்ந்துட்டு இருக்கிறதா. ஏன் அப்படி வாழ்கிறோம், அது என்ன சிஸ்டர், கொஞ்சம் தெரிஞ்சிச்சு ஆனால் இன்னும் தெரியாமல் இருக்கும், ஒத்துக்கிறீங்களா? அதை ஒத்துக்கிறீங்க. அப்போ இப்போ பிள்ளைகளை பார்த்தீங்கன்னாவே பிரச்சனைக்குரியதாக நிற்கும் பொழுது, சே நல்லா தானே வளர்த்தோம், ஏன்டா அப்படி போனானோன் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மனசை தொட்டு தொழுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்துருக்கலாம், அப்படித்தானே தெரியுது நமக்கு. ஆனால் இன்னும் சரியாக ஏன் தெரில தெருமா, இன்னும் நம்ம இன்னும் சரியாக அடிபடலைன்னு அர்த்தம். நல்லா அடி வாங்கினாத்தான் நம்ம தப்பு எங்கன்னே புரியுது. கொஞ்சமாக அடிபட்டுக்கிட்டு இருந்தோம்னா எல்லாம் சரியாக தான் போச்சுப்போ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் கடவுளை நாம் உறவோடு இருந்தால், கடவுளோடு கடவுளை பற்றிய அறிவு இருந்தால் நிறைய நீங்கள் மடமைகளை குறைத்து கொள்ள முடியும். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஞானமான காரியங்களாக இருக்கும். கடவுள் உங்களுக்கு எதிராக இல்லாமல் உங்களோடு சேர்ந்து உங்களுக்குள் இருந்து செயல்படுவராக மாறுவார். ஆமென். எத்தனை பேருக்கு இப்ப இந்த மடமையெல்லாம் என் வாழ்க்கையில குறைச்சிட்டு ஒரு ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எல்லாருக்குமே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்ந்துட்டு இருந்த இந்த நாள் வரை ஒன்றும் சரியா வாழலைன்னு அர்த்தம், அப்படித்தானா? சரி, அப்படின்னா நம்ம மாறணும்னு ஒரு முடிவெடுத்து அடுத்த ஒரு படி, ஒரு ஞானத்தோடு வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தை எனக்கு கண்டிப்பாய் வேண்டும், எனக்கு வழியை காண்பியும் ஆண்டவரே என்று சொல்லி, நமக்கு என்ன வயசாக இருந்தாலும், என்ன இங்கே வந்து 60-70 அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் பேரப்பிள்ளைகளை பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, நீ உங்களுக்கு வயசாகி போச்சுன்னு உலகம் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, கடவுளுக்கு என்ன வயசு, காலம் தோன்றின காலத்திலிருந்து இருக்கிறார், அவர் இருக்கின்றவராகவே இருக்கிறார். அதனால தான் தொடக்க நூல் ஆரம்பிக்கிறது, உலகம் வெறுமையற்று உருவமற்றதாய் இருந்தது என்று ஆரம்பிக்கிறது. அந்த காலகட்டம்லாம் இருந்துச்சு, உண்மைதான், டைனோசர் இருந்தது, அதனாலதான் தோன்றுனா கிடைக்குது, என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு, தூதர்களை தோன்றுவித்தார், அவங்க கோடி கோடி வருஷங்கள் இருந்தாங்க, அதுல பாதி வந்து பிசாசாக கீழே விழுந்தது, அவர் அந்த இடத்துல போர் மூண்டது. அப்ப பிசாசுக்கு பதிலடி கொடுக்க ஞானிகளை வெட்கப்படுத்த லூசிபர் அண்ட் கோ அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, ஞானிகள் என்று இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த ஞானிகளை வெட்கப்படுத்த என் சாயலை கொண்டு நான் மனிதர்களை உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த வெறுமையான பூமியை எடுத்து 7000 வருடங்களுக்கு முன்பாகத்தான் தன்னுடைய சாயலாக மனிதனை தோற்றுவித்தார். ஆமென். அவர் இருக்கின்றவராகவே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அவர் தான் முதல்ல வந்தாரு. அப்புறம் லட்ச லட்ச கோடி கோடி, நானே எவ்வளவு கோடி லட்சம் எவ்வளவு போட்டுக்கிறேன் நமக்கு தெரியாது, அவ்வளவு லட்ச கோடி வருடங்கள் கடவுள் இருந்தார், இனியும் கடவுள்தான் முடிவாக இருப்பார் என்றால், லட்ச லட்ச கோடி வருடங்கள் கடவுள் இனியும் இருக்க போகின்றார். இந்த காலத்தில் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் சிறிய நாட்களே இந்த உலகத்திலே வாழ்வோம், சிறிய வருடங்கள். 80 வருடங்கிறது மேக்சிமம் நான் சொல்றது இல்லையா, அப்போ நல்ல ஓரளவுக்கு வயசு இருக்கு அப்படின்னா 80, இவ்வளவுதான் வாழ்க்கை, 80 வருஷம் தான். ஆனா 80 போட்டுக்க, அதுக்கு பக்கத்தில் 80 ஜீரோ வேணாலும் போடு, இன்னும் 80,000 ஜீரோ போடு, அத்தனை வருடங்கள் நாம் இருக்க போகிறோம். இந்த உலகத்தில் எப்படி வாழ்றோங்கிறத பொறுத்து தான், கடவுளுக்கு பிரியம் ஏற்படுத்தி வாழ்ந்தோம்னா நாம மிச்சம் இருக்கிற அத்தனை வாழ்நாட்களையும் பரலோக தேசத்திலே மிக சந்தோஷமாய் கழிப்போம். அல்லது அத்தனை வருட காலமும் நாம் நரகத்திலே இருப்போம். அது எது தீர்மானிக்குது? இந்த உலகத்திலே நாம் வாழ்ற கொஞ்ச வருட வாழ்க்கை தான் தீர்மானிக்கிறது. இந்த செய்தியை ஆழமாய் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட துணை கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எனக்கு அனுப்பும், என்னோடு பேசும் என்று சொல்லலாமா? கண்களை மூடலாமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, நீர் இன்றைக்கு என்னோடு பேசும் ஆண்டவரே. எனக்கு தெரியாத மறை உண்மைகள், தெரியாத புதிரான காரியங்கள், விளங்காத மர்மங்கள், விளக்க முடியாத வார்த்தைகளை என்னோடு பேசும் ஆண்டவரே. எனக்கு ஒரு தெளிவை என் ஆன்மாவிலே கொடும் ஆண்டவரே. என் வாழ்க்கை இன்றைக்கு மாற்றம் பெற வேண்டி நான் வந்திருக்கிறேன். இதோ வீட்டின் சூழ்நிலைகள், என்னுடைய கவலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக சுவாமி. இந்த இடத்திலே நீர் என்னோடு பேசும் சுவாமி. ஆம் ஆண்டவரே, இதோ நீர் அழைத்து வந்த உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்காய் என்னை நீர் மறைத்து வெளிப்படும். இந்த பிள்ளைகளின் உள்ளத்திலே நீர் ஆவியானவரை ஊற்றும், அவரே உம்முடைய இறை வார்த்தைக்கு விளக்கத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவாராக. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த, அப்போ ஏன் வந்து ஞானிகளை போய் வெட்கப்படுத்துறாரு? அவங்க தான் அறிவாளியாச்சே, புத்திசாலியாச்சே, தெரிஞ்சவனாச்சே, அப்ப ஏன் வந்து அவனை வெட்கப்படுத்துறாருன்னு சொன்னா உடனடியாக பதில் தருகிறது. ஏனென்றால் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். ஆமென், ஆமென். கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி, எந்த நேரத்துல எந்த காரியத்திலையும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதீங்க. என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, நான் சில உதாரணங்களை சொல்லுகிறேன், நீங்க ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வளர்ந்து வருகிற காலத்தில், இப்போ 16வது வருடம் இந்த வருஷம் ஆயிட்டுருக்கு, 6வது வருஷம் இருக்கும். அப்போ வந்து நிறைய யூத்துகள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த பக்கம் தானே எங்களுக்கு, 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு எல்லாருமே நிறையா வருவாங்க. இவன் இப்போ நாங்கள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்ததுக்கே ஒரு 15 பிள்ளைய வந்துருக்குது. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பிள்ளைய வராங்க, எப்போ லீவ் கிடைக்குதோ அந்த மாதிரி வருவாங்க. அப்போ அந்த உள்ள நடக்கிறப்ப நிறையா பிள்ளைகள் வரும்பொழுது, எத்தனோண்டு ஒரு பிள்ளை 4ஆம் கிளாஸ் படித்த பிள்ளை, ஆனால் ரொம்ப நல்லா பாட்டு பாடும். அந்த பிள்ளை வந்து எங்களோட கூட வந்திருந்தது. உடனே அவள் உட்காந்து ஆல்டர்லாம் நல்லா பிரமாதமாக பாடினான். 6வது வருடம் கொஞ்சம் வளர்ச்சி அடைகிற பொழுது எல்லாருக்குமே வந்து நல்லாயிருக்கும் உங்கள் பிரசங்கம், இல்லை உங்கள் பிள்ளைகள் ரொம்ப நல்லா பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படிங்களா, நல்லா இருந்துச்சா, ஓகேங்க, தேங்க்யூங்க, இப்படி தான் நாங்கள் எல்லாருமே பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த சின்ன பிள்ளை வந்து நல்லா பாட்டு பாடினப்போ ஃபாதர் இருந்தவ கூப்பிட்டார். நான் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம், எல்லா பிள்ளைகளும் உட்காந்துருக்குறோம், ஃபாதரும் இருக்கிறாரு. அப்போ அந்த ஃபாதர் வந்து அந்த பிள்ளையை பார்த்து சொல்கிறாரு, அம்மா நீ ஆனால் பாண்ட பார்த்தியா, சோலோ சாங்கு செம்ம வேற லெவலில் இருந்துச்சு, எப்படிப்பா இந்த வயசில் இப்படி பாடுற, சூப்பராக பாடுறப்பான்னாரு. அந்த பிள்ளை டக்குன்னு க்ளோரி டு காட் அப்படின்ச்சு. நானே அப்படி ஸ்டன்னாகி இப்படி பார்த்தேன். நான் அப்போ வாயில் என்ன தெரியுமா வச்சுருந்தேன், ஃபாதர் நான் தான் ட்ரெயின் பண்ணேன், நான் தான் அந்த பாட்டை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெடியாக வச்சுருந்தேன் நான்.
ஏன்னா அவர் ரொம்ப பாராட்டிட்டு இருக்கும்போது எனக்கு பெருமை தாங்கலை. உடனே நான் அந்த பாட்டை நான் தான் எடுத்து கொடுத்தேன் அப்படி சொல்லான்னு இருக்கும் போது அந்த பிள்ளை க்ளோரி டு காட் அப்படின்ச்சு. டக்குன்னு அந்த ஃபாதர் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டு அப்போ சொன்னார், அம்மா உன் ஊழியம் எதனால திரும்ப வளருது? எல்லா பெருமையும் நீங்கள் ஆண்டவருக்கே கொடுக்குறீங்க, அதனால தான்மா உன் ஊழியம் வளருதுன்னு. நான் அப்படி திருத்தணும்னு முடித்தேன். நான் எங்கே கொடுத்தேன்? நான் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையே, என்னடா அது எப்படி முடித்தேன்? அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே கொடுக்கணும். எது நடந்தாலும் யாரெல்லாம் பாராட்ட தெரிவிக்கிறாங்களோ நல்லதுன்றாங்களோ அது நம்ம முயற்சியில் இல்லை. அந்த பிள்ளை எப்படி பாடும்? பாடுறதுங்கிறது ஒரு வரம் அது, அப்படி தானே? எனக்கு பாட வராது, அப்போ வந்து அது என்னால் என்ன முயற்சி பண்ணாலும் எனக்கு வராதுங்கிறது தெரியும். அப்போ அது ஒரு வரம், கடவுள் அவங்களுக்கு கொடுத்தது ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் நிறைய பேர் இப்போ ரெண்டு நாளாக பார்த்துட்டு என்னம்மா இந்த அம்மா பேசுகிறாங்க, சே நம்மளும் பேசுகிறாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வரத்தான் செய்யும். அது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். ஆரம்பகட்டத்துலேருந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, உங்களை மாதிரி பேசணுங்கன்னு. இங்கே வந்து நின்று பாரு என்னன்னு தெரியும் அப்படின்னு இருக்கேன் நான். ஆனால் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அங்கே அவ்வளவு துன்பங்களை அனுபவித்து தெரித்து நீங்கள் நிறைய பாடுகளின் வழியே நீங்கள் நடுவில் நடந்து போய் ட்ரெயின் ஆனா தான் இந்த இடத்துக்கு வந்து நிற்க முடியும். அப்போ அந்த ட்ரைனிங்கில் யார் பாஸ் ஆனாலும் வரலாம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டேங்கிறதுனால என்னுடைய முயற்சி அல்ல. நான் ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவாலயத்துக்குள்ளே இந்த ஆல்டரில் ஏறும்போது நின்று ஆண்டவரை பார்த்து நீர் இதை ஏற்பாடு செய்கிறீர், என்னால் இதுக்குள்ளேலாம் இப்படி கேத்தலிக் சர்ச்சில் ஒரு லேடி ப்ரீச்சராக உள்ளே வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. 1011வது தியானம் இன்றைய தியானம். இது ஒரு தனி மனிதனால முயற்சினால இது ஆகவே ஆகாது. கடவுள் அழைத்தால் ஒழிய இது அவரே எல்லாம் ஏற்பாடு செய்தால் ஒழிய இது செய்ய முடியுமா ஒரு மனுஷனால? அப்ப இந்த பாராட்டை நம்ம யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? எங்களுடைய ஊழியத்தில் அதுக்கு பிறகு ஸ்டாலில் சரி எங்க நின்னாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஒரே பதில் தான் சொல்லணும்னு அதுக்கப்புறம் ஒரு ரூல், ஒரு சட்டம் போல கொண்டு வந்தோம். நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா க்ளோரி டு காட், பிரைஸ் த லார்ட். அவருக்கு தான் அந்த பெருமையை நாம் கொடுக்க வேண்டுமே ஒழிய நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய வாழ்க்கையில் அதை எப்படி நீங்கள் கொண்டு வரலாம் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு எத்தனையோ விதத்தில் நம்ம பாராட்டை எதிர்பார்த்து தான் காத்திருக்கிறோம் அப்படியே. இப்போ வந்து உங்கள் வீட்டில் கூட இப்போ இது ரொம்ப நல்லா சமைச்சிருக்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உன் உள்ளத்துக்குள்ளே நீ ஒன்றும் வீட்டுக்காரட்டையோ பிள்ளைட்டோ ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல எப்படி பேச வேண்டும் என்றும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்போ நீங்கள் உள்ளத்தில் எப்பொழுதுமே நீங்கள் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆமாம், நான் தான் செஞ்சேன். எப்போ பார்த்தாலும் இன்ன வரைக்கும் அப்படி தானே உங்களுக்கு ஒரே சந்தோஷம் பத்தியா? ஆமாம், அன்னைக்கு செஞ்சேன் இன்றைக்கி செஞ்சேன், நீங்கள்லாம் என்னத்தை நீ பாராட்டுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஏன்னா நமக்கு நிறைய பெருமை தேவைப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு நமக்கு கை கால் நல்லா இல்லைன்னா நம்ம அந்த காரியத்தை செய்ய முடியுமா? உடல்நிலை சுகம் இல்லாமல் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ இன்றைக்கி உனக்கு கையும் காலும் வழங்கி நீ அந்த காரியத்தை ஒரு பலகாரத்தை செய்கிறேன்னு சொன்னால் கூட அந்த பெருமை நீங்கள் ஆண்டவருக்கு தானே போய் சேர்க்கணும். இந்த பொருளை யார் கொடுத்தது நமக்கு? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. எல்லாவற்றிலும் நீங்கள் எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்தாரு, ஆண்டவர் இதை செஞ்சார் அப்படின்னு நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் வந்து புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்களோ அப்போ தான் ஞானிகளை வெட்கப்படுத்த அல்ல, இப்போ நீ வந்து தாழ்மைக்கு போயிட்ட, கடவுள் முன் நீ உன்னை பெருமை பாராட்டாதபடி பார்த்து கொள்கிறாய் என்று அர்த்தமாகிறது. ஆமென். ஊழியக்காரங்க ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ அவங்க வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னா ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரரை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, என்ன சகோதரி செமையா புதுசு ட்ரெஸ் போல இருக்குது, பட்டுப்படம் செம சூப்பராக இருக்குது, ப்ரைஸ் எல்லாம்ங்க. ஆமாங்க, எங்கள் மகன் கொடுத்தான். சொல்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரைஸ் எல்லாம்னு சொல்லுவாளுங்க, இருக்குதா இல்லையா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு தெரியுது கடவுள் அந்த பையன் போட உள்ளத்தில் அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்பான்னு, நல்ல எண்ணத்தை கொடுக்கலன்னா காசு கொடுக்கலன்னா அது உங்கள் கையில் வந்து சேர்ந்துருக்காது. கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் எல்லாமே, எல்லாமே. புரியுதா உனக்கு?
கடவுளோடு இணைந்து இருப்பவர்களுக்கு குறை ஒன்றும் இல்லைங்கிறத அவங்க உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது. அதே சூழ்நிலை தான் கடவுள்கிட்ட வந்துட்டிங்கன்னா புது வீட்டுக்காரராக கடவுள் கொடுக்குறாரு, அதே வீட்டுக்காரர் தான் வச்சுக்கிறாரு, அது மாறதே இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது அப்படியே தான் உட்காந்துருக்கோம், வியாதி சில சமயம் அப்படியே தான் உட்காந்துருக்கோம், ஆனால் மனம் மாறுகிறது. அப்போ என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொன்றையும் கடவுளுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறது. நீங்கள் கூட இங்கே இறங்க ஆரம்பித்ததுலேருந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஆட்டோக்கு வெயிட் பண்ணுறீங்க, ஒரு கால் டாக்ஸிக்கு வெயிட் பண்ணுறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கால் டாக்ஸி வேணும், கால் டாக்ஸி வரும் அப்படியே ஏறி அப்படியே பறந்து போயிடுறது இவ்வளோ நாளும், அப்படி தானே? ஐயோ அப்பா நல்ல வேலையாக கால் டாக்ஸி கிடச்சிச்சு, வீட்டுக்கு போனது ஐயோ நல்ல வேலையாக கால் டாக்ஸி கிடச்சிச்சுங்க. கடவுளை கேட்டோம்னா அது இந்த இடத்துலோடு அம்போன்னு அவரை விட்டுற வேண்டியது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இனி ஒவ்வொரு வரியிலும் மாற்றுறது உங்கள் வாழ்க்கையை. கால் டாக்ஸி கிடச்சிச்சா ஏறுங்க, ஆண்டவரே நல்ல நேரத்தில் எனக்கு கால் டாக்ஸி கொடுத்தீங்க, உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன், வீட்டுக்கு போங்க, கடவுள் தாங்க எனக்கு கால் டாக்ஸியை உரிய நேரத்தில் அனுப்பினார். ஆமேன். அதுதான் ஒவ்வொரு வார்த்தையிலையும் கூட கடவுள் செய்கிற நன்மைத்தனங்களை நீங்கள் அறிக்கை இடத்தான் உங்களுடைய மனம் மாறுகிறது, உங்கள் வாழ்க்கை நிறைவடைகிறது, நீங்கள் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆமேன். எதை எடுத்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, பரவாயில்ல சார் உங்கள் வீட்டில் நல்லா இருக்குது, இந்த டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்குது, கடவுள் போட்ட பிச்சை சார், கடவுள் தான் சார் என் கூட இருக்கிறாரு, சொல்ல கற்றுக்கொள்ளுங்க, நான் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேங்க, அவர் என்னை கைவிடுறது இல்லைங்க, இது நல்லா இருக்குருங்க அப்படின்னா நம்ம வீட்டு ஆளுங்களா ஏன் என்ஜினியர் ரொம்ப நல்லா சொன்னாருங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாலு தெருவில் ஆரம்பித்து இப்படியே போகுது பட்டியலு கதை. ஒரே வார்த்தையில் சொல்லலாம், கடவுள் தாங்க எனக்கு இத்தனையும் சகாயம் பண்ணினார். சொல்லலாமா முடியாதா? சொல்லலாம். ஆனால் நம்ம இவ்வளோ நாள் என்ன சொன்னோம், என் என்ஜினியருக்கு பெருமை, என் கொத்தனாருக்கு பெருமை, என் வீட்டம்மா செலெக்ஷனுக்கு பெருமை, என் காசுக்கு பெருமை, எல்லா நேரமும் நம்ம பெருமை பாராட்டி கொண்டே இருக்கிறோம். வார்த்தைகளில்தான் பெருமை அப்படியே வெளிப்படும், எண்ணங்களிலும் பெருமை வெளிப்படும். நீ கடவுளை சொல்லலைன்னா மிச்சம் எல்லாம் அவர் ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறாரு. அவர் தான் வானத்தை உண்டாக்கினார், உனக்கு சூரியனை கொடுத்தார், உனக்கு மழையை கொடுத்தார், உனக்கு உடல் சுகத்தை கொடுத்தார், உனக்கு உறுப்புகளை கொடுத்தார், உனக்கு வேலையை கொடுத்தார், உனக்கு பிள்ளைகளை கொடுத்தார், உன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் கொடுத்திருக்கார். ஏன், விதைப்பவன் ஒரு அரிசியை அறுவடை செய்யும் பொழுது அந்த அரிசியில் கூட என்ன இருக்குமா, உன் பேர் இருக்கிறதுனால தான் உன் வீட்டில் வந்து உனக்குள்ளே போய் அது ஜீரணமாகிறது. அனைத்தையும் கடவுள் கொடுக்கிறார் இல்லையா. என்ன அழகான இறைவசனம் லூக்கா 12 நாம் பார்க்கிறோம், காகங்களை கவனியுங்கள். முதல்ல போய் ஒரு பறவை வச்சுமா பாரு, உணர்வோட பாரு, காகங்களை கவனியுங்கள், அவை விதைப்பதும் இல்லை. நீ விதைச்சியா? நீனும் விதைக்கலை, புரியுதாப்ப? என்னைக்காவது போய் நம்ம என்ன வயக்காட்டில் விதைச்சோமா? நம்ம விதைக்கலை, நம்ம காகங்களும் விதைக்கலை, அவை அறுவடை செய்யவும் இல்லை, நம்மளும் அறுவடை செய்யலை, அவை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனால் அவற்றுக்கு ஒன்றை கூட கடவுள் பட்டினியாக விடுவதும் இல்லை. ஆமேன். எவ்வளவு அழகாக ஒவ்வொரு சிறு பறவையும் பூச்சியையும் விலங்கினத்தையும் கடவுள் பராமரித்து கொண்டே இருக்கிறார். அவை கடவுளை மட்டுமே பெருமை பாராட்டுகிறது, கடவுளோட இணைந்து இயற்கை இருக்கிறது, கடவுள் அதனை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நடுவில் நம்ம என்ன செய்கிறோம், மனிதனோ நம்மை பெருமை பாராட்டி கொண்டே இருக்கிறோம், நம்ம தான் ஞானிகள் என்று நினைத்து கொள்கிறோம், எல்லாம் எனக்கு தெரியும்னு பேசாத. நான் இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுகிறேன், நான் கடவுளுக்கு முன்பாக நிற்கிற நேரத்தில் அந்த நிமிஷம் வரைக்கும் நான் என்ன நினச்சேன் தெரியுமா, நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு. என்ன பெரிய உதவிங்க, என்ன மதர் திரசவா, நம்ம ரெண்டு பேர்த்துக்கு ஏதாவது ஒன்று கொடுப்போம், உடனே நம்ம நினச்சிக்கிறோம் ரொம்ப உதவி செய்கிறோன்னு சொல்லிட்டு. நிஜமாக உதவி செய்கிறவங்கள பார்த்தா நமக்குலாம் வெக்கக்கேடு, உண்மையில வெக்கக்கேடு. நான் அன்னைக்கு அப்படி நினச்சிக்கிட்டேன், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு ஒரு செலவுக்கு காசு கேட்டிருப்பாளுங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு படிப்புக்கு கொடுங்கன்னா ஓகே நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டோம், அதை வச்சுட்டு நம்ம என்ன நினச்சிட்டோம், நான் பெரிய அளவில் உதவி செய்வேங்க, நான் அப்படி தான் நினச்சேன். அதனால் கடவுளுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நான் அப்படி உதவி செய்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், நான் என்ன கொலையாக செஞ்சேன்,
ரொம்ப கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன், அப்போ நான் நல்லவளாக தானே வாழ்ந்தேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற பொழுதோ அது சும்மா இல்லைங்க, தூக்கி அடிக்கும் உங்களை போட்டு. எனக்கும் கடவுளுக்கும் இடையிலாக ஒரு சராசரியான நல்ல படித்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கே அவ்வளவு பாவங்கள் நிறைஞ்சு நின்னது. கடவுளுக்கு எனக்கும் நடுவில் அவ்வளோ நின்றுச்சு. அன்னைக்கு தீர்வை அழிச்சிருந்தார் தான், நானும் ஒரு கொலையா செய்தேன் அப்படின்னு நான் நிற்கிறேன். நான் இரக்கமாக இருந்தேன்னு சொல்கிறேன், நான் நல்லவளாக இருந்தேன் என்று நான் சொல்கிறேன். ஞானி என்றே நான் நினைத்தேன், ஆனால் என் பாவங்கள் சொல்லிட்டு நீ மடமையாய் வாழ்ந்தாய் என்று சொல்லுதுங்க. நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆனால் அங்கே வேறொன்றை காட்டுகிறது. ஆனால் அந்த காட்டுறது எதையுமே நான் செய்யலைன்னு சொல்லவே முடியாதுங்க, ஏன்னா அப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. முட்டாள்தனமாக என் வாழ்க்கை இருந்தது. எது அதிக முட்டாள்தனமாக இருக்கிறதுலையே, உன் கடவுளையே நீ கண்டுபிடிக்காமல் வாழ்ந்தது தான். ஒரு உலகத்தில் நீ வாழ்கிற உன் வாழ்க்கை முழுக்க ஒரு அம்மா அப்பாவே உனக்கு தெரியல அப்படின்னா எவ்வளவு முட்டாளாக நீ இருப்ப? அது எப்படிங்க அம்மா அப்பா தெரியாமல் இருக்கோ? நீங்கள் எவ்வளவு கேள்வி கேட்பீங்க அதை, அப்படி தானே? ஆனால் நம்ம ஏன் வந்து நம்மளோட கடவுளை வந்து புரிஞ்சு நம்ம ஏன் எல்லாமே கடவுள் தான் செஞ்சாருங்கிற ஒரு தாழ் நிலைக்கு நம்ம வராமையே வாழ்கிறோப்ப? எனக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா தானே நான் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது, எல்லாம் கடவுளுக்கு தெரியும்ப்பா, அதனால தான்ப்பா நான் ஞாயிற்றுக்கிழமை பூசி கூட வர முடியறதில்ல, நான் யாருக்குமே கல்யாணத்துக்கெல்லாம் வர்றதில்லை, எதுவும் செய்ய முடியறதில்ல, என் கஷ்டம் கடவுளுக்கு எல்லாம் தெரியும். எதையுமே செய்கிறதில்ல, எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், கடவுளுக்கு தெரியணும். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கடவுளுக்கு எல்லாமே தெரியும், உன்னை வச்சு செய்ய போகிற ஜாக்கிரதையர், நீ பண்ணுற லூட்டிக்கெல்லாம் வந்து எல்லாமே நியாயமாக அங்கே நடக்கிறது. அப்போ அநியாயத்துக்கு கடவுள் துணை போவாரோ சொல்லுங்கள், நீங்கள் அநியாயத்துக்கு துணை போவாரா? இல்லை, நம்ம அக்கிரமங்களுக்கு அவர் துணை போக மாட்டார். அந்த இடத்துல தான் நான் புரிந்து கொண்டேன், நான் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, நானாக நினைத்த வாழ்க்கை, நம்மளா வாழ்கிற பொழுது எல்லாவற்றையும் சரி என்றே நினைத்து கொள்கிறோம், அது எவ்வளவு முட்டாள்தனம்னு அன்னைக்கு நான் புரிஞ்சு கொண்டேன். இன்றைக்கு வேறொரு இரண்டாவது வாழ்க்கைக்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பட வேண்டிய கஷ்டத்தை நான் பட்டு தீர்ந்திருக்கிறேன், சரிங்களா? பிறந்த குழந்தைய கூட ரெண்டாவது மாதம் அப்படியே பச்சை குழந்தைய எடுத்து எங்கள் அம்மா கையில் கொடுத்தேன், நான் நீங்கள் போய் வளர்த்துக்கோங்க, எனக்கு வளர்க்க முடியல, என்னோடய சூழ்நிலை அப்படின்னு சொல்லி. அது ஒரு பெரிய துன்பமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் வேலை ஒரு நேரம் கிடைக்காம ரொம்ப துன்பமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் நான் என் பையனை பார்க்குறதுக்காக நானும் வெளிநாடு போய் அவனோட கூட இருந்தப்ப ரெண்டே மாதத்தில் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் திரும்புகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, துன்பமாக இருந்தது. நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் ஊழியத்தில் வந்த பிறகு அது வரைக்கும் நான் துன்பம் துன்பம் துன்பம்னு சொன்னேன், ஆனால் ஊழியத்தை ஆரம்பித்து ஒவ்வொரு மனிதனையும் பார்க்குற பொழுது இன்றைக்கு அளவுக்கு சொன்னீங்கன்னா ஒரு 10 லட்சம் மக்களை நான் பார்த்துருப்பேன். ஒவ்வொருத்தரையும் ஒரு லைனு சொல்லும் போதே எனக்கு புரியுது அது என்ன அளவுக்கு அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது அவரவர் துன்பங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. ஒருத்தவங்க கோர்ட்டு கேஸு திடீர்னு புரிச்சா ஓடி போயிட்டான், எங்கள் ஊழியத்தில் இருக்கிறவங்களே தான், காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா புரிச்சா ஓடிட்டான், நல்லா இருந்தால் புரிச்சேன், யார் கூட ஆஃபீஸில் வேலை செஞ்சால் ஒரு சின்ன பொண்ணோட ஓடி போயிட்டான், எங்கடா இவனை காணான்னு சொல்லி எல்லா பக்கம் தேடி முடிச்சு தீந்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி 2 கோடி ரூபா கடனை இந்த பொம்பளை மேலே எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டு எழுதி வாங்கிட்டு ஓடிட்டான். இன்ன வரைக்கும் கடன் கட்ட முடியாமல் ஒரு 15 கேஸு கோர்ட்டு, ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க சீரழிக்கப்பட்டு திடீர்னு போலீஸ் உள்ளே புகுந்து அவங்கள குண்டுகட்டா தூக்கிட்டு போய் ஜெயிலில் அடைச்சி, நல்ல குடும்பத்திலேருந்து குடும்பமே செதறி அந்த 2 குழந்தைகளை பார்க்க முடியாமல் அந்த பசங்க அதிலே வளர்ந்து ஒருத்த கம்ப்ளீட்டாக ட்ரக் அடிக்ட் ஆகி அந்த நிலையில் ஒரு பெண்மணியை நான் பார்த்தேன். நான் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் பொழுதும் எல்லாம் நம்ம பார்த்துட்டோன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், அந்த கஷ்டத்தை நம்ம பார்த்தோமா? இல்லை, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வெவ்வேறானது. நான் எல்லா கஷ்டத்தையும் பார்த்தேன், எனக்கு எல்லாம் புரியுது, இட்ஸ் அன் அப்சர்ட் ஸ்டேட்மெண்ட். அது முதல்ல இல்லை, நம்ம பார்க்கிறதும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் கடல் அளவு இருக்கிறது, கடல் அளவு. நமக்கு கொடுத்ததை அடுத்த கஷ்டமானவர்களை பார்க்கும் பொழுது நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு எவ்வளவு பாதுகாப்பை நீங்கள் கொடுத்தீங்க,
இந்த கோர்ட்டு, இந்த கேஸு, இந்த பண விஷயம் இதெல்லாம் எனக்கு ஏற்படலை. நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஆனால் இவங்களை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. என்னால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? நான் என்ன விதமாக நான் உதவி செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அப்படி கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த ட்ரக் அடிக்ட் பையனை நீ கையிலடு, உன் இடத்து கூட்டிகிட்டு போ, படிக்க வை அப்படின்னார். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அந்த பையனை நான் திருப்பி கொண்டு போய் காலேஜ் படிக்க வச்சேன். அவனோட நடவடிக்கைகளை மாற்றணும், நல்லபடியாக மாற்றணும். இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போக தயாராக இருக்கிறான். கேஸ் கோர்ட்டு எல்லாமே முடிஞ்சு இவங்க பேரில் எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு 7-8 வருஷம். இன்றைக்கி அவங்க முழு நேர பணியாளராக இருக்கிறாங்க, ஸ்டாலில் இருக்கிறாங்க, எல்லா இடத்துக்கும் வந்து ஊழியர் செய்கிறாங்க. நம்ம கேட்கலாம், புரிஞ்சுக்கொள்ள பார்க்கலாம், ஆனால் அந்த மனவேதனையை நம்ம ஏற்றுக்க முடியுமா? அது என்னன்னு தெரியுமா? தெரியாது. உலகத்தின் அந்த துன்பங்கள் கடல் அளவு இருக்கிறது. சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துட்டேன், எனக்கு புரியுது, இந்த வீண் பேச்சுக்களை முதல்ல நிறுத்துவோம். நம்ம மாறாக கேட்குற பொழுது ஒவ்வொரு நேரமும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் நல்ல முறையில் தான் இருக்கிறீங்க. எனக்கு இன்றைக்கும் கடவுளுக்கு வந்து காலும் கையை கொடுத்துருக்கிறாரு. நான் நல்ல காரியத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அப்போது எப்பவும் பெருமை பாராடு, எதை குறித்தும் பெருமை பாராட்டாத. கடவுள் ஞானத்தை கொடுத்தால் வழியாக உனக்கு ஒருத்தர் சொல்கிறது கூட புரியாது. ஒரு விஷயத்தை நான் நல்லா செய்கிறேன்னு சொன்னால் கூட, என்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்துகிறேன்னா கூட, அதுவுமே கடவுள்கிட்டேருந்து தான் நான் கடன் வாங்கி இருக்கிறேன். அப்படித்தானே? எதுலையும் பெருமை பாராட்டாதிருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். தந்தை கடவுள் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு. இயேசு சிலுவையிலே நமக்காய் அறையப்பட்டார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் கடவுளிடமிருந்து நமக்கு ஞானம். அவரின் வழியாகத்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை பற்றிய அறிவை வளர்த்து கொள்ளும் பொழுது தான் அவர் வழியாகத்தான் நமக்கு ஞானம் வருகிறது. ஞானம்ங்கிறது என்ன? கடவுளின் ஞானம் என்பது பொறுமையாக இருப்பது. நிறைய பேர்த்துக்கு பொறுமை இருக்காது. சில பேர் சொல்வீங்க, நான் பொறுமையாக இருப்பேன் சிஸ்டர். பொறுமையாக இருக்கிறது சில சமயம் மக்கு மாதிரி இருக்கிறது இல்லை, சரிங்களா? மக்குனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, பொறுமைனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாத்துக்குமே அதனால தான் வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கிறது. அப்போது மக்குனா ஒன்றும் புரியாமையே பொறுமையாக உட்காந்துருக்கிறது, அதுக்கு பேர் பொறுமைன்றான். அது கிடையாது, மங்கினி மாதிரி இருக்கிறது. பார்த்தீங்களா, இன்னொரு வார்த்தையும் இருக்குது, மங்கினி மேன உட்காந்துருக்குது. அது இல்லை, ஒரு விஷயம் நடக்குது, பல 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 ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. இல்லை, அது அது தன்னாலே அது புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுறீங்க, அதுதான் பொறுமை. கடவுளின் ஞானத்தை பெற்றவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். கடவுளின் ஞானத்தை பெற்றவர்கள் யார்கிட்ட வேணாலும் உடனடியாக அன்போடு இணைக்கப்பெறுவார்கள். கடவுளின் ஞானத்தை பெற்றவர்கள் நிதானமாக இருப்பார்கள். ஒருத்தவங்க திடீர்னு வந்து சொல்கிறாங்க, ஐயோ அவருக்கு வந்து ரொம்ப சுகமெல்லாம் போச்சு, ஐயோ ஆஸ்பத்திரிக்கு போகணும். இருமா, என்ன நடந்துச்சு? தெளிவாக சொல்லு, பதட்டப்படாமல் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. உங்கள் பின்னாடி மூணு பேர் குய்யா பியன்னு கூச்சிக்கிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு நிதானமே இருக்காது. தெளிவாக கேட்டு அப்போ ஓகே, அப்போ நம்ம இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிதானம், எந்த சூழ்நிலையிலும் நிதானம் கடவுள் தருகிற ஞானம். கடவுள் தருகிற ஞானமானது பரிவு, மற்றவங்க மேலே பரிவு காட்ட சொல்லும். இப்படி ஒவ்வொரு குணமும் கடவுளின் ஞானத்திலிருந்து தான் வரணும்னா, நீங்கள் இயேசுவை பற்றிய அறிவை வளர்த்து கொண்டால்தான், அதிக அதிகமாக வாசிக்க வாசிக்க உங்களுக்கு கடவுளை பற்றிய அறிவு வரும் பொழுது தான் நீங்கள் தந்தை கடவுளுடைய ஞானத்தை இயேசுவின் வழியாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். 31வது வசனம் அழகாக சொல்கிறது, எனவே மறை நூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புபவர். அதெல்லாம் யார்? இங்கே யாராவது இருக்கீங்களா பெருமை பாராட்ட விரும்புபவர்? யாரெல்லாம் இருக்கிறீங்க? எல்லாரும் மனுஷன் தானே, எல்லாருமே பெருமை பாராட்டணுன்றவங்க தான். புரிஞ்சுதா? எல்லாருமே, நீங்களும் சரி நானும் சரி. ரைட்டா, இப்போ நான் முடிச்சுட்டு போகிறேன், நல்லா இருந்துச்சுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லணும் தானே எதிர்பார்ப்பேன். நல்லாவே இல்லை சிஸ்டர் அப்படி சொல்லணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அப்போ எல்லாருக்குமே பெருமை பாராட்டணும் இருக்குது.
புரியுதுங்களா? எனக்கு அப்படி இருக்கு, நீங்க வீட்டுக்கு போனோம், உங்களை நாலு பேர் பெருமை பாராட்டணும்னு இருக்கு. அப்போ எல்லாருக்குமே இருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் தான் ஒரே கட்சி. பெருமை பாராட்ட விரும்புபவர் என்னெல்லாம் செய்யணுமா? ஆண்டவரை குறித்தே சத்தமா சொல்லலாமா? எல்லா பெருமை பாராட்ட விரும்புபவர்கள் எல்லாம் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். இனிமே இன்றைய நாள் நடந்து இந்த கோயில்ல இந்த பிரசங்கத்தை கேட்டவங்க எல்லாத்துக்குமே என்ன சொல்ல போறீங்க? Glory to God, அப்புறம் Praise the Lord, வேற ஆண்டவருக்கே மகிமை, இயேசுவுக்கே புகழ். புரியுதுங்களா? இதெல்லாம் சும்மா வார்த்தை கிடையாது. நீ என்னையே பெருமை பாராட்டுற, ரைட்டுங்களா? அதை நான் அவருக்கே கொடுத்துட்றேன். சிஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் லார்ட்மா. புரியுதா உங்களுக்கு எப்படி அதை திருப்பி கொடுக்கணும்னு? நீ வாங்கி வாங்கி அவர்கிட்ட கொடுத்தினா அவர் உன்னை தனியாக கவனித்து உன்னை நல்லா வச்சுக்குவார். இவ்வளோ தான் சூட்சமாக, வாழ்க்கையோட சூட்சமாக. புரியுதா உங்களுக்கு? இதை சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு போய் கூச்சப்படணும்? அவர்கிட்ட தானே வாங்கணும் நம்ம கடன். அப்போ சொல்லிட்டு போக வேண்டி தானே. புரியுதா உனக்கு? இல்லை எனக்கு ப்ரைஸ் லார்ட் சொல்கிறக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு மாதிரியாக இருந்தால் அவர் ஒம்பது மாதிரியாக உன்னை வச்சுக்குவார். அவ்வளோதான், பார்த்துக்கிட்டே இருப்பார். ஓ, எல்லா பெருமையும் இவங்களுக்கே, என்ன இவங்களுக்கே எல்லா பெருமையும், எவ்வளவு தலங்கணும் அதுக்கு. அப்போ என்ன நினைப்பார்? திருப்பி மொதல் வசனத்துக்கேவா, ஞானிகளை வெட்கப்படுத்த மடமையை அவர் தேர்ந்தெடுத்து. உன்னை தலையை தட்டுறதுக்குன்னு ஒன்று ஒரு காரியம் வீட்டில் நடந்தேறி விடுகிறது. இப்போ புரிஞ்சுதா அந்த சைக்கிள்? புரியுதா? நீ பெருசாக பெருமை பாராட்டுற, உன்னை தட்டுறாரு, நீ அதை என்ன பண்ணுற? பெருமை தூக்கி அவர்கிட்டே கொடுத்துட்டு அமைதிப்படு, உனக்குண்டான ஆசீர்வாதம் வரும். இதுதான் இந்த மறைப்பொருளின் விளக்கமானது. இப்போ 19வது வசனத்தை பார்க்கலாம். ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதே தான் சொல்கிறது, ஞானிகளோட ஞானம் ஒரு நாள் போயிடும். இந்த ஒரு வசனத்தை நம்ம இப்போ கொஞ்சம் வேறு விதமாக தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் நிறைய நிறைய காரியங்கள், அதாவது நான் சொன்ன மாதிரி கோடி கோடி லட்சம் கோடி வருடங்களுக்கு முன்பாகவே இந்த அண்ட சராசரங்களெல்லாம் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. நட்சத்திரங்களெல்லாம் கோடி கோடியாக எப்பவோ வந்துருச்சு. கடவுள் பெயர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு எல்லாம் இயங்கிகிட்ருக்கு. நம்ம தான் லேட்டஸ்ட் எடிஷன். இப்போ கடவுள் லேட்டஸ்ட்டாக எதையாவது உண்டாக்கினார்னா நீனு நானும் தான். ஏன்னா நமக்கு இப்போ தான் வந்து 50 வயசு, 40 வயசு, 10 வயசு, இந்த அண்ட சராசர வருஷங்களுக்குள்ள நமக்கு தான் என்ன வயசு? 50, 60, 30, 40 தெரிஞ்சிட்ருக்கோம். புரிஞ்சுதா? உயிரோட நம்ம தான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு நீ அதையெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச முடியுமா? பேச முடியாது. புரியுதுங்களா? அப்போது நம்ம நிறைய கேள்விகளை கேட்குறோம் வாழ்க்கையை குறித்து. இந்த புஸ்தகத்தை தொடரதே கிடையாது. சிலபஸ் கொடுத்துருக்காரு ஆண்டவர், இதெல்லாம் தொடரதே கிடையாது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பேசுகிறோம்? ஏந்தா என் பிள்ளைகளுக்கு இன்னும் கல்யாணமே ஆக மாட்டேங்குதோ, எப்போதான் கடவுள் செய்வாரோ தெரில, அடுத்த வீட்டு பிள்ளைக்கு ஆயிட்டே இருக்குது பாரு, அவளுக்கெல்லாம் நடக்குது, அவள் கோயிலுக்கே வரமாட்டான், நான் கோயிலுக்கு போகிறேன். நீ கோயிலுக்கு போய் என்னத்த கண்ட? நீ தான் அந்த புக்கை படிக்கவே இல்லையே, நீ தான் எல்லா பெருமையும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிய, எல்லாம் ஒன்று தானே, சரியா போச்சா? ரைட்டா? எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, எல்லாத்துக்கும் ஒரு வியாக்கியானம், ஏன்டா இப்படி இருக்கு? கடவுள் என்ன செய்ய போறாருனே தெரிய மாட்டேங்குது. 4 இன்டர்வியூ வந்திருக்குது, எதை எடுக்கணும்னே தெரில. கடவுள் சொன்னால் தேவலை, ஐயோ அவர் என்ன நினைக்கிறாருன்னே சொல்ல மாட்டேங்கிறாரே. அவர் நினைக்கிறத உங்ககிட்ட வந்து உட்காந்து சேர் போட்டு உட்காந்து சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி அல்ல, அப்படி நடக்கவும் நடக்காது. உலக வாழ்க்கையில் இருந்துட்டு கடவுளோட தொடர்பில் இல்லைன்னா நம்ம போங்கில் நடக்கலாம். புரியுதுங்களா? அப்படித்தானே நம்ம வந்து அந்த காலத்தில் எங்கேயோ போனால் வந்தோம், ஜிரிச்சோ, பல்ல காட்டினோம், எதையோ ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கினோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுற்றணும், பிரச்சனையாச்சு, அப்புறம் லவ் பண்ணோம், அந்த லவ் ஃபெயிலியர் ஆச்சு, அப்புறம் யாராவது ஒன்றா கல்யாணம் பண்ணோம், இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க. கடவுளுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னா நோக்கமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து முடிச்சிருவோம். அதில் துன்பம் துயரம் இருக்குது. அப்புறம் நடுநடுவில் வந்துட்டு எப்பயாவது கோயிலுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வருவோம், கிறிஸ்மஸ்க்கு புது ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு கறிச்சோறு தின்னவனே கிறிஸ்மஸ் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிப்போம். இதுதான் பழைய வாழ்க்கை. கடவுளை பற்றி அறிவு இல்லைன்னா இதுதான் வாழ்க்கை. நிறைய துன்பம், ஒரே கேள்வி, எனக்கு போய் ஏன் இப்படி நடக்குது, என்ன தான் ஃப்யூச்சரில் இருக்குது,
கேள்வி கேட்டு கேட்டே மரணம் அடைந்து விடுவோம் அன்பார்ந்தவர்களே. நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்களா? யோசிச்சுப்பாரு, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில, என் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துட்டுருக்கு, நானும் அதோடு ஓடிக்கிட்டுருக்கேன், என் நிறையா கேள்வியாக இருக்குது, குடைச்சலாக இருக்குது, அப்படிலாம் இருந்தீங்கன்னா அதுதான் மனம் திரும்புதலின் காலம். அதுக்கு தான் திருச்சபை வந்து இந்த நேரத்தை கொடுக்குது. கொஞ்சம் அமைதி அடைந்த காலம்தான் தவக்காலம், வழக்கம் போல் ஓடுற காலம். இந்த ஃபாதர் நேத்து ரொம்ப ஆதங்கப்பட்டார், வர வேண்டியவங்களாம் வரல, அவங்க தவக்காலத்தில் டபுள் ஸ்பீடில் ஓடுவாங்க வேலைக்கு, அப்போத்தான் நம்ம மக்கள் எல்லா வேலையும் செய்வாங்க. தவக்காலம் அமைதிப்படுத்துங்கிற காலம்ன்றதே புரியாது. தவக்காலம் ஏன் எல்லா இடத்துலையும் தியானத்தை ஏற்படுத்துகிறாங்க? திருச்சபை சொல்லுது, ஒரு நேரம் அமைதியாட, கொஞ்சம் உலகத்தை ஒதுக்கி விடு, பில்கிரிமேஜ் டூர் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அப்போல்லாம் கொஞ்சம் 10 கோயிலுக்கு போ, கொஞ்சம் அமைதியாட, கொஞ்சம் நிதானப்படுத்தி கொஞ்சம் வாழ்க்கையை திரும்பிப்பாரு. நல்லா இருக்கியா, நிதானமாக இருக்கியா, பொறுமையாக இருக்கியா, மகிழ்ச்சியாக இருக்கியான்னு உங்களை கேட்குறாங்க. இல்லைன்னு தெளிவாக தான் பதில் வருது. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் எந்திரிச்சு வந்தால் தானே காரியம் நடக்கும், அப்படி தானே? நீங்கள் எந்திரிச்சு வரணும், எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வந்தால் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அப்போது கடவுளின் ஞானத்தை வந்து இப்போ ஒரு சின்ன விஷயமாக சொல்கிறேன். கடவுள் இந்த உலகத்தில் தன்னுடைய ஜனம் என்று யாரை சொன்னார்? இஸ்ரேல் ஜனத்தை, ரைட்டா, எடுத்தார். உடனே எனக்கெல்லாம் ஐயோ, இன்ன வரைக்கும் 16 வருஷத்தில் நிறைய பேர் எனக்கு போடப்பட்டு, சிஸ்டர் ஒரு பெரிய சந்தேகம், சிஸ்டர் அவன் வாழ்க்கையில் பிரச்சனையோ பிரச்சனை, அவன் வாழ்க்கையில் ஒரே ஓட்டை, சரி அவன் பிரச்சனை, ஒரு கேள்வி அவனுக்கு வழி காட்டுறதுக்கு நம்மளுக்கு ஃபோன் அடிக்கிறான் போல இருக்கு. சொல்லுப்பா சொல்லு, இவ்வளவு நாடுகள் இருக்க, இவ்வளவு ஜனம் இருக்க, எதுக்கு இஸ்ரேலில் போய் தன்னுடைய ஜனம்னு அவர் எடுத்தார்? எனக்கு அது ரொம்ப குடைச்சலாக இருக்குது, சொல்லுங்க நீங்கள் பதிலை. போ வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, இன்றைக்கி என்ன பிரச்சனை, அதை சொல்லும் போதில் இல்லை சிஸ்டர், எனக்கு ஏன் இஸ்ரேல் எடுத்தார்னு சொல்லுங்க. சில சமயங்களில் இந்த வீணான கேள்விகள் நிறையா வரலாம். அப்போ உங்களுக்குள்ளே இப்போ ஒரு கேள்வி வரும், உங்களுக்கு கேள்வியாக இல்லாட்டியில் இப்போ தான் நான் கேள்வியை கொடுத்துட்டேன், ஏன் சிஸ்டர் அப்போ இஸ்ரேல் எடுத்தார் அப்படின்னு இப்போ தான் நிறைய பேத்துக்கு மூளையாக வேலை செய்யுது, அப்படி தானே? ஆமாம், ஆ, பைபிளை படிக்கிறது, பைபிளை படிக்கிறது, இப்போ பதில் வரும்ல. கடவுளை பற்றி எந்த உன்னுடைய கேள்விக்கும் பைபிளில் பதில் இருக்குது. வயசாகி சாகிற நிலைமையே வந்துருச்சு, ஆனால் இன்னும் பைபிளை தூக்குறதே இல்லை. அப்புறம் யாராவது ஒன்று சொன்னால் இடக்கு பிறக்க சொன்னால் கேள்வியா? கேள்வி தான் இருக்குது மண்டப்பில், கையில் சிலபஸ் இருக்குல்ல, படிக்கலாம்ல. தொடக்க நூல் அப்படி தான் என்ன அர்த்தம் தமிழில், தொடக்கம்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன். ஆரம்பம், ஆரம்பம் புரிஞ்சுதா? அதை பற்றின ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லுது, ஆரம்ப புத்தகம். அப்போ ஆரம்ப புத்தகம் 12 அதிகாரத்தில் பார்க்குறோம். ரொம்ப ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் தான் அப்போ இருந்திருப்பாங்க, இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காது, அப்படி தானே? அப்போ அதில் ஒருத்தனை பார்க்குறாரு, எல்லாருக்கிட்டே தான் கடவுள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பேசுகிறாரு. ஏன்னா ஆதாம்கிட்ட பேசினார், காயின் ஆபேலுக்கிட்ட பேசினார், நோவாக்கிட்ட பேசினார், உலகத்தை அழிச்சார், திருப்பி எல்லாத்தையும் அழிச்சக்கப்புறம் கொஞ்சம் பேர் தான் இருந்தார் அந்த இடத்துல. அப்போ பார்த்தாரு ஒருத்தங்கிட்ட போய் பேசுனார், ஆப்ரஹாம். அவன் என்ன பண்ணா? கடவுளை கண்டுபிடித்து கொண்டான். அவனுக்கு ஒரு அறிவு இருந்தது. அவன் சொன்னா, என்னோட அறிவு இந்த அறிவாலும் சரி எதுனாலும் நீங்கள் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் பெரியவர், ஐயோ நீங்கள் அண்ட சராசத்தை படைச்சவர், நீங்கள் எந்த காலத்திலேருந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் பயப்படணும், நீங்கள் எவ்வளவு தூதர்களை கொண்டு பரலோகத்தில் வாழ்கிறீங்க, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ரொம்ப நாள் சம்பாஷணை நடந்திருக்கு, அவருக்கு கடவுளை பற்றிய உணர்வு வந்துச்சு, ஆப்ரஹாமை கடவுள் தேர்ந்தெடுத்து கொண்டார், நீ கானான் தேசத்திற்கு செல் என்று சொன்னார். புரியுதா உங்களுக்கு? அவரை சோதித்து பார்த்தார், 25 வருஷம் குழந்தை இல்லாமல் வச்சுருந்தார், ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஆப்ரஹாம் நம்பிக்கையோடு இருந்தான், வெளியில் போய் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டே இருந்தான், இத்தனை குழந்தைகள் எனக்கு கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்போ கண்டிப்பாக கிடைக்கும்னு அவன் நம்பிக்கையோடே இருந்தான். பிறகு ஈசாக்கு வந்தார், ஈசாக்கு ஒரு குழந்தையாக கிடைத்த பிறகு 12 ஆண்டுகள் கழித்து என்ன பண்ணார் ஆண்டவர்? பலி கேட்டார். கொடுத்தாரா இல்லையா? கொடுக்க போனார் இல்லையா? அப்போது அந்த அளவுக்கு ஒரு உறவு, கடவுளையே சார்ந்த ஒரு வாழ்க்கை, என் குழந்தைய கூட நான் ஆண்டவருக்கு பலி கொடுப்பேன்னு சொல்லி
அவர் கொடுத்தாரு, நான் திருப்பி கொடுப்பேன், எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு உறவோடு இருந்ததுனால கடவுள் அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். தொடக்க நூல் 12:2-3-4 வசனங்களை யாராவது வாசிக்க பார்க்கலாம். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை ஆபிரகாம் என்கிற பெயர் சதா காலங்களிலும் நிற்கும் என்று சொன்னார். நீ ஆசியாக, நீ எங்க போறிய அது ஆசீர்வாதம், நீ பேசின ஆசீர்வாதம், நீ ஏன் ஆசியாக விளங்குவாய்? உனக்கிட்ட யாரெல்லாம் நல்லா நடந்துகிட்டாங்கன்னா அவனுக்கு நல்லது அது, உன்னை யாரெல்லாம் சபிப்பானோ நானும் அவனோடு எதிரியாய் மாறுவேன் என்று அவனுக்கு அத்தனையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து நாடுகளுக்கு தந்தையாக மாற்றினார். ஆமென். ஏன் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டார்னா, நான் என்ன போன்லயே அவ்வளவு கதையும் சொல்ல முடியும் ஒருத்தனுக்கு? நீங்க ஒன்லைன்ல சொல்லுங்க சிஸ்டர், அதுல வேற எனக்கு கட்டளை, ஒன்லைன்ல சொல்லவா கதைய? ஏமா நீ கொஞ்சம் பைபிள் நல்லபடி எல்லா பதிலும் இருக்கு அதுல, இந்த மாதிரி தொடக்க நூல் பண்றேன் அதெல்லாம் விடுங்க சிஸ்டர், எனக்கு ஒன்லைன்ல புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்த யூடியூப்பை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு சில பேர் அப்படித்தானே? எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகள், உங்களுக்கு தோன்றுகிற கேள்விகள், இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சுப்பாரு, உன்னோட மூளைக்குள்ள எத்தனை லட்சம் கேள்விகள் வருமோ அத்தனைக்கும் பதில் விபிலியத்தில் ஆண்டவர் வைத்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார். எல்லாத்துக்குமே பதில் போட்டாச்சு உள்ள, அதை தாண்டி ஒன்றுமே கிடையாதுன்ற அளவுக்கு உனக்கு தேவையான கேள்விக்கு பதில் இருக்கிறது. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், நாடுகளுக்கு தந்தையாக மாறினார். அவருடைய குலம்தான் அப்படியே 12 குலங்களாக மாறி இஸ்ரேலில் நிறைந்தது. யூதா குலம், ரூபன் குலம் அப்படின்னு வந்துச்சுனா லேவியர் குலம் என்று சொல்லி அந்த சங்கதியினர் தான் பின்னாளில் இஸ்ரேல் என்று, இஸ்ரேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போ நம்ம ஒன்லைன்ல கேள்வி கேட்டுறோம் வாழ்க்கையை, ஆனால் கடவுளோ உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, அதாவது என்னன்னா புரிச்சுக்கங்க, சூரியன் இருக்கு, 9 கோள்கள் இருக்கு அப்படித்தானே? அப்போ அந்த 3வது கோளான பூமிங்கிறதோ அப்படின்னா எல்லா கோள்களுமே தோன்றாத பொழுது, சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, பூமியும் இல்லை, இப்படி ஒரு சூரிய குடும்பமே இல்லை. அவர் வேற பக்கம் இருந்தார், வேற வேலையா இருந்தார், 1000 சூரிய குடும்பங்கள் போல வேற வேற குடும்பங்களை பார்த்துட்டு இருந்தாரு. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அப்படின்னா இந்த பூமியை மட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. இப்ப எப்படி சிஸ்டர் அப்படி சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா? வருவோமா? ஆரம்ப நூலுக்கே 1 உலகம் வெறுமையற்றதா இருந்தது. கடவுள் 4 நாளிலே கோள்களை உண்டாக்கினார், 2 நாளிலே சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினார். இருக்கா இல்லையா? மனிதனுக்காகவே, புரியுதா உங்களுக்கு? உலகத்தை முதலில் தோற்றுவித்த தேவன் கொஞ்ச நாள் அது அந்தரங்கலத்தில் தொங்கிட்டு கிடந்துச்சு, உருவம் மற்றும் வெறுமம் மற்றும் அப்படி கிடந்துச்சு. அவருடைய சாயலாய் நம்மை படைத்த பொழுதுதான் இந்த உலகத்தை, இந்த பூமியை கடவுள் அழகுபடுத்த ஆரம்பித்தார். செடி கொடிகளை கொண்டு வந்தார், கடல் உயிரினங்களை கொண்டு வந்தார், பறக்கிற பட்சிகளை கொண்டு வந்தார். இந்த மனிதன் இரவிலே அவன் பயந்து போகாதிருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு கோளை ஏற்படுத்தி அவர் சந்திரனை கொண்டு வந்தார். ஒரு பக்கத்திலே ஒளி தோன்ற வேண்டும் என்று சொல்லி சூரியனை கொண்டு வந்தார். புரியுதா உங்களுக்கு? மனிதனுக்காகத்தான் இத்தனையும் உண்டாக்கப்பட்டது. ஆமேன், ஆமேன். இதில் நம்ம ஏதாவது அப்போ பெருமை எடுக்க முடியுமா? இப்போ புரியுதா உங்களுக்கு? அவர் எப்பேற்பட்டவர், நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? தூசியிலும் தூசியுமாய் இருக்கிறோம். இந்த தூசி வீணாய் பேசக்கூடாது, முதல்ல வள 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 கொல 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 கொலன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அன்பாக பேசலாம், எவ்வளோ வேணாலும் பேசலாம், ஆனால் ஒரு அர்த்தமே இல்லாமல், அர்த்தமே இல்லாமல் புலம்புறது, அர்த்தமே இல்லாமல் பொறாமப்படுறது, அர்த்தமே இல்லாமல் மன்னிப்புக்க முடியாமல் ஒவ்வொருத்தரும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது. கொஞ்ச காலமே இந்த உலகத்திலே வாழ வந்திருக்கிறோம்,
இந்த கொச்ச காலம் என்பது இப்படின்றதுக்குள்ள போயிடும். மரணத்தை கண்ணுல பார்க்கிற பொழுது அவ்வளவுதான் வாழ்க்கை, என்னடா இப்பதானே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சடுதியிலே வாழ்க்கை மறைந்து விடும். அன்பார்ந்தவர்களே, நீ தயாராக முதல்ல, கை கால் நல்லா இருக்கும் பொழுது தயாராக முதல்ல, கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னு வார்த்தையை வாசிக்க ஆரம்பி முதல்ல. நீ ஒன்னத்துக்கும் சிலபஸுக்கே ரெடி இல்லாம இங்க சும்மா சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்க, இதை வச்சுக்கிட்டு நீ பெருமை பாராட்டி அங்க போய் நிக்க போற, என்னாகும் மாட்ட போற, மாட்ட போற. நீ நீ மட்டும் மாட்டல, உன் குணத்தினால உன் குடும்பம் மாட்டுது, எல்லாம் மாட்ட போகுது. தயாராய்கள். கொலேசியர் அதிகாரத்தில், கொலேசியர் 2:3 பார்க்கிறோம், ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள். பார்த்துக்க, ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்குது, ஞானம் ஒன்று அறிவுன்னு ஒன்று இருக்குது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது, அதையும் இப்போ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் தான் மறைந்துள்ளது. ஆமேன். அறிவுனா என்னன்னா, நான் ரட்சிக்கப்படாம மீட்படையாம கடவுளை பற்றி எதுவுமே தெரியாம, கடவுளை பற்றி எதுவுமே தெரியாம உறவு இல்லைன்னா அது தாங்க ரட்சிக்கப்படலைன்றத சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற ஒரு வார்த்தை இல்லை, உங்களுக்கு கடவுளோடு உறவு இருக்குதா? நீங்க விவிலித்த வாசிருக்கீங்களா? அவரை பற்றி நீங்க இப்ப பெருமை பாராட்டுகிறீர்களா? அவருக்கு பெருமை சேர்க்கிறீர்களா? அதுதான் மீட்படைகிறது. புரியுதுங்களா? அப்போ நமக்கு இந்த பெருமையை குறைச்சி எல்லா பெருமையும் ஆண்டவருக்கு கொடுப்போம். நம்ம ஞானிகள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். ரொம்ப ஞானியாக எவ்வளவு நடந்தாலும் நீ பொறுமையாக விடு. உனக்கு நீ ஞானின்னு நினச்சிக்கிறீல, உன்னை மடமை என்று கடவுளே உன்னை பார்த்து கொள்வார் அப்படின்னு விடுற ஒரு பக்குவம் நமக்கு வேணும். இந்த பக்குவம் வர்றதாங்க மீட்படைதல். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ ஞானமும் அறிவும் அப்படின்னா என்னன்னா, இந்த கடவுள் உறவே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் இல்லையா முதல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு மட்டும் நினைக்கிறோம், அது போதும்னு நினைக்கிறோம். அது என்ன, படித்த பிள்ளை அதுக்கு தெரியாதா அப்படிங்கிறோம். அந்த படித்த பிள்ளை தான் உடனே 6 எவனையா பிடிச்சிட்டு ஓடுது. ஏ, எப்பேற்பட்ட குடும்பம் அது, அந்த மாதிரி ஒரு பையன் அவன் தான் இன்றைக்கி ட்ரக் அடிக்ட்டாக வந்து உட்கார்ந்துருக்கிறான். இதெல்லாம் தான் அறிவு. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறீங்க, பணத்தை பார்க்குறீங்க, படிப்பை பார்க்குறீங்க, எப்படி வந்து ஜோராக நிற்கிறாங்க போகிறாங்கன்னு பார்க்குறீங்க, கண்ணு பார்க்குது. ஒரு ஸ்டாண்டர்டாக உலகம் வச்சுருக்கு, படித்தவன்லாம் பெரிய அறிவாளி, பணம் வச்சுருக்கவன்லாம் மதிப்புக்குரியவன், இப்படி உலகம் சொல்லுது இல்லையா, இதெல்லாம் தான் அறிவு. அப்போ இந்த உலகத்திற்கு தேவையான அறிவாக இருந்தாலும் சரி, ஞானம் என்பது என்னென்னா கடவுளை மட்டும் சார்ந்து வாழ்வது. காலையில் கண்ணு முழிக்கும் போது முதல்ல ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்கள், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்கள். கண்ணு முழிச்ச உடனே அந்த பெருமையை ஆண்டவருக்கே கொடுங்க. நான் இன்னைக்கு கண்ணு முழிச்சதே உங்களால் தான், முதல்ல உங்களால் தான். சென்னையில் ஒரு ஃபாதரை சந்தித்தேன் இந்த நேற்று, அப்போ அவர் சொன்னார், அது உங்கள் வாழ்க்கை வேறதாங்க, சான்ஸே இல்லைன்னாரு. ஏன், என்னத்தை வச்சு அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அப்படி சொன்னார், சாவு தான் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தோட கடைசி பாயிண்ட், முடிஞ்சிச்சு, அறுந்துருச்சு, நீங்கள் அதை தாண்டிட்டீங்க. அப்போ நீங்கள் உலகத்தோட இல்லைன்னு தானே அர்த்தம், அதை முடிச்சிட்டீங்க, இந்த உலகத்தோட உங்களுக்கு ஒட்டுதல் இனிப்பா அப்போ வராது இல்லை உங்களுக்கு. கடவுளாக திருப்பி அனுப்பிச்சு வச்சுருக்காரு, மொதல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அப்போ திருப்பி அனுப்பிச்சா அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க, வேறு உங்களால் வேறு எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார். அதனால தான் எனக்கு இந்த 2 வாழ்க்கை வரும்போது பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, பீத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துட்டு வந்துட்டேன்ல அங்கே ஆளை விடுசாமி, மொதல் வாழ்க்கையே சரியில்லாமல் போச்சு, 2 வாழ்க்கையாக நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியுது. ஆனால் நீங்கள் அப்படி வந்து உலகத்தோடையே இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஞானத்தை ரொம்ப அதிகமாக தேடணும். ஆவியானவரிடமிருந்து தான் நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? கடவுள் எப்படி மூவர் ஆளாக இருக்கிறார், யார் யாராக இருக்காரு, தந்தை மகன் தூயாவியாக இருக்கிறார். புரியுதுங்களா? தூயாவியானவர் யார், கடவுளின் ஆவியானவர், அப்படி தானே அவர் ஆவி ரூபமாக இருக்கார். அவர் தான் அப்படி ஆவி ரூபமாக இருந்தால் தான் அவங்க உள்ளத்தில் வந்து இருக்க முடியும். புரிஞ்சுதா? இப்போ இயேசு வந்து நம்ம பக்கத்தில் உட்காரணும்னு விருப்பப்பட்டா இப்போ நம்ம எப்படி கேட்கணும், ஆவியானவரே நீர் வாரோம், நீங்கள் உங்க என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, அவர் தருகிறது தான் ஞானம். புரியுதா? கடவுளின் ஆவி. அப்போ இந்த படத்தை பாருங்க, ரொம்ப அழகான ஒரு படம், உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மனிதன் இருக்கிறான், இயேசு சிலுவையின் மூலமாய் நம்மை
தந்தை கடவுளோடு அவர் இணைக்கிறார் இல்லையா. அப்போ இயேசுவோடு இணையணும்னா எல்லா நேரமும் மனுஷன் உலக வாழ்க்கை தான் வாழ முடியும். ஆனால் எப்போ சிலுவை பற்றிய அறிவை அவன் பெற்றுக்கொள்ள முடியும், இயேசுவை பற்றிய அறிவை எப்போ எடுத்துக்கொள்ள முடியும்னா அந்த மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவரை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான். ஆமென். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இன்றைய நாளிலிருந்து கேளுங்க, ஆண்டவரே கிவ் மீ யோர் ஹோலி ஸ்பிரிட், புரியுதுங்களா, உம்முடைய தூய ஆவியை என்னுள் தந்தருளும். தாவீது அரசனாக இருந்தார். நமக்கு இருக்கிறதுல நம்ம பெரிய இது யாருன்னு சொல்வா, அரசனை தானே சொல்வா, அவனுக்கு என்னப்பா ராஜா அப்படின்னு சொல்லுவா, அப்படித்தானே. அவன் என்ன கேட்டான் டெய்லி, எனக்குள் என் ஆவியை நீர் புதுப்பித்தருளும் என்று கேட்டான். ரெனியூ மை ஸ்பிரிட். அப்போ அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை, இயேசு இறந்து அவர் ஆரோகணமான பொழுது பரிசுத்தாவி உலகத்திற்கு வழங்கப்படுகிறது, புரியுதா. அப்போ அவனுக்கு கேட்க முடியாமல் அவன் என்ன சொல்கிறான், என் உள்ளத்தை புதுப்பித்தருளும் ஆண்டவரே என்று கேட்டான். இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ரெனியூ மை ஸ்பிரிட் என்று எப்படி கேட்கலானா, பரிசுத்த ஆவியை எனக்கு தாரம், அவர் தான் உங்களுக்கு உலகம் உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்கோ, நடைமுறை பழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கோ, அதுதான் அறிவு, புரியுதா. உங்களுக்கு இந்த ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறது இதுக்கு ஞானமெல்லாம் தேவையில்லை, ஒரு ஆட்டோ பிடிக்கணும்னா அறிவு தான் வேணும். காசு கையில் வச்சுருக்கியா, ஒரு ஆட்டோ அப்படின்னு கூப்பிட தெரியணும், பேச தெரியணும், உள்ளே ஏறணும், இது அறிவு, புரியுதா. ஆனால் ஞானம்ங்கிறது என்னென்னா, இப்படி பார்க்கும்போதே இவன் சரியில்லை, இந்த ஆட்டோ வளர்ந்தமாக ஏறக்கூடாது, இது நமக்கு வேணான்னு சொல்கிறது தான் ஞானம், புரியுதா. உங்களுக்கு நீ சிக்காமல் விலகிறீல்ல, அதுதான் ஞானம். நீ பெரிய காரியத்தை வந்து தைரியத்தோடு செய்கிறீல்ல, அதுதான் ஞானம். நீ பெரிய இடங்களில் கால் வச்சு நீ ஜெயிச்சு காமிக்கிறீல்ல, அதுதான் ஞானம், புரியுதா. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த வண்டி ஓடிச்சு, அறிவு வண்டி ஓடி ஓடிச்சு. என்ன நம்ம உலகத்தில் என்ன பெரிய பில்டிங் கட்டிட்டோமா, 10,000 பேருக்கு வேலை கொடுத்துட்டோமா, ஒன்றும் கிடையாது, அந்த அறிவும் கிடையாது நமக்கு. ஏதோ சின்ன அறிவில் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கோம். அதுக்கே எவ்வளோ பெருமைன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏகப்பட்ட பெருமையை வாழ்ந்து முடிச்சாச்சு. இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும்? இயேசுனா யார்? யோவான் முதல் அதிகாரம் எடுங்க, தொடக்கம். உங்களுக்கு தொடக்கம்னா என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, ஆரம்பம் கேட்டுங்களா. ஆரம்பத்தில் வாக்குனா என்னது, வார்த்தை, முடிஞ்சு போச்சா. ஆரம்பத்திலே முதல்லையே எடுத்தோடனே கடவுள் இருந்தார்னு கூட சொல்லல, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வார்த்தை இருந்தது. அப்போ நீ செய்ய போகிற எல்லாத்துலையும் எது ஃபஸ்ட் இருக்கணும், த வேர்ட் ஆஃப் காட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை கொடுக்கலாமா. இதுவே இன்னும் நம்ம புரிஞ்சுக்கலங்க. இஃப் யூ வாண்ட் டு நோ ஜீசஸ், ஜீசஸ் சார் Love me and others. Love God above all. That's Jesus சொன்னாரு. அப்ப Jesus தெரிஞ்சுக்கணும். He is the word. நற்கரணை இயேசு தானே ஸ்தாபித்தாரு, அதுக்குள்ள அவர் இருக்காருன்னு ஆழமா தெரிஞ்சுக்கணும்னா அவர் என்ன செஞ்சாருன்னு நீ படிச்சா தானே தெரியும். எதுக்கு நீ டெய்லி வர்றேன்னு அப்பத்தானே தெரியும். இயேசு வர்றதுக்காக தானே மாதா வந்தாங்க, அப்படித்தானா. அவர் தொடக்கத்தில் இருந்தார்ல, வாக்கு கடவுளாகவும் இருந்தது. ஜீசஸை பற்றி சொல்லணும்னா யோவான் முதல் அதிகாரம், அதை நீங்கள் தியானித்தாலும் எத்தனை நாள் தியானித்தாலும் பிரமிப்பாக இருக்கும். அது கேட்குற பைபிள் அப்போ முதல்ல வர்றைக்கு வரை வசனம் படி, இயேசுன் மீது நம்பிக்கை வளர்த்துக்கொள்ள. எனக்கு யோனாவை பற்றி நல்லா தெரியும். யோனா கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார், நீ எந்த ஊருக்கு போனாரு, நினிவே நகருக்கு போனாரு. அவர் எங்க போனாரு, தர்சீஸ் நகருக்கு ஓடி போனார், சரியா. அதே வேலையை நான் என் வாழ்க்கையில் பண்ணி காமிச்சேன். ஆண்டவர் மதுரைக்கு போனாரு, மதுரைக்கு போ, மதுரைக்கு போ, மதுரைக்கு போன்னு ஒரு நாள் பூரா சத்தம் போட்டார். ஆரம்பகட்ட காலத்தில் ஃபஸ்ட்டு அவுட்டர் மிஷன்னா என் வீட்டில் வந்து கோயம்புத்தூர். உங்களுக்கு ஊரெலாம் தெரியுமா, தமிழ்நாடெல்லாம் எல்லோரும் வந்திருக்கீங்களா, எல்லாருக்கும் இன்னும் உறவுகள்லாம் இருக்குது. ஆ, அப்போ கோயம்புத்தூர் ஒரு பக்கம் இருக்குது, மதுரை ஒரு பக்கம் இருக்குது. ஆண்டவர் மதுரைக்கு போ, மதுரைக்கு போனார். எங்கே போடணுன்னு, என் நாத்தனார் அங்கே இருந்தாங்க, என் வீட்டுக்காரரோட அக்கா. அதனால் அவங்க வீட்டில் போய் ஒரு நன்றி ப்ரேயர் பண்ணுன்னு சொன்னார். ஆண்டவரை தரிசித்து 6வது மாதம் நடக்குது.
அப்போ என் நாத்தனார் வீடு தானே, ரொம்ப நேரம் குரல் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால சரி போகலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு சடால்னு எனக்கு ஒரு உணர்வு, என்னது நாத்தனார் வீட்டுக்கா என்ன நினப்பாங்க, ஐயோ தப்பு இது, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடனே திருப்பி பஸ் எடுத்து கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயம்புத்தூர் பஸ்ஸு என்னை விட்ட பஸ்ஸு ரவுண்ட் ஆனால் திரும்பி வரும்பொழுது அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். தவி ஏறி உட்காந்துட்டேன். ஒரு நிமிஷம் கழித்து ஒரு ஆள் கேட்டார், என்னம்மா நீ பாடிக்கு ஏறி உட்காந்துருக்கேன், எங்கே போகிறேன்னு சொல்லு. என்ன எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான்னு இவட பார்த்தா ஒரு ஆட்டோவில் ஏறி உட்காந்துருக்கேன். அந்த ஆட்டோக்காரன் என்னையே திரும்பி, என்னம்மா நீ பாருக்கு ஓடுற ஆட்டோவில் ஏறி குச்சி ஏறி உட்காந்துருக்குற, என்னம்மா நீ இப்படி உட்காந்துருக்கேன்றா, எனது நான் ஓடுற ஆட்டோவில் ஏறினேனா, என்னையே நான் திரும்பி பார்த்தா கோயம்புத்தூர் பஸ் பின்னாடி வருது. யார் என்னை பிடிச்சி தள்ளுனது, ஆண்டவர் தான் என்னை தள்ளினார். தெளிவாக தான் இருந்த பஸ்ஸுக்காக. அந்த ஆட்டோ எப்போ வந்துச்சு, எந்த குறுக்கால் வந்துச்சு, நான் எப்போ ஆட்டோக்குள்ளே போய் விழுந்தேன் எனக்கு தெரியவே இல்லை இன்னைக்கு. அப்புறம் நான் சொன்னேன், நாத்தனார் வீட்டை சொன்னேன் அங்கே போங்கன்னு. அன்னையிலேருந்து தான் ஊழியமாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு யோனாவை பற்றி தெரியுமா தெரியாதா, யோனா ஓடிப்போனான், அவன் கடலில் விழுந்து மீன் வாய்க்குள்ளேருந்து வெளியே வந்தான், நானும் ஆட்டோக்குள்ளேருந்தான் வெளியே வந்தேன். நான் ஐநோ அதே போன்ற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குங்க. அப்போ ஒரு ஊழியக்காரனை பற்றி நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அவர் அன்றைக்கி ஊழியம் தானே செஞ்சார், அன்றைக்கி கடவுளுடைய இறையடியார். அவர் போய் நினைவேல செஞ்சார், உடனே அங்கே போய் பேசினார், அப்போவே இவனுங்களாம் அழியட்டுவோம் அப்படின்னாரு. அந்த சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. சில பல ஊர்களுக்கெல்லாம் இப்போ இதெல்லாம் தேரவே தேராது, இது எங்கிட்ட போட்டுவோம், இந்த இப்படியே உட்காந்துருக்கும் அந்த ஜனம். நானும் என்னென்னமோ கேள்வி கேட்பேன், எதுக்குமே பதில் சொல்லாது, நீ எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரியே உட்காந்தாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாகி போச்சு, நாள் பூரா பிரசங்கம் பண்ணி எந்த ரியாக்ஷனுமே இல்லை அந்த மக்கள்கிட்ட, இதெல்லாம் திருந்தவே திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் போகிறப்பவும் யாருமே வந்து என்கிட்ட பேசலை, இந்த ஊர் உருப்படாது அப்படின்ட்டு போனேன். ரெண்டு மூணு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து என்கிட்ட, எனக்கு சுகமாச்சு, நான் மனமாறிட்டேன், இப்போ நான் பைபிள் எடுத்துகிட்டு இருக்கேன்றாங்க. ஒரு ஆள் வந்துட்டு, நான் இப்போ ஊழியக்காரங்க உங்களால் வந்தேங்க. என்னாலையா, எந்த ஊர், அதே ஊர், அதே ஊர்லேருந்து பல பேர் பல காரியங்களை செய்வதற்கு மனம்பாற்றம் பெற்றவர்களாக மாறினாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், யோனா கூட அன்றைக்கி அதான் சொன்னேன், நினைவே நகரில் மக்கள் இன்னும் அழியாமையாக இருக்கிறாங்கன்னு கேட்டான், ஆண்டவருடைய இரக்கமோ அவர்களை பாதுகாத்தது. ஆமேன். அப்போ நமக்கு இதில் தான் ரோல் மாடல், வாசித்து வாசித்து தெரிந்து கொள்ளும் பொழுது தான், அந்த நம்பிக்கை ஏற்படும் பொழுது தான், அந்த தாழ்மை வரும் பொழுது தான், அந்த பொறுமையை நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பொழுது தான், நீங்கள் இங்கே வரும் பொழுது ஆண்டவருக்குரிய அச்சத்தோடு வருவீர்கள். எப்போ வந்து ஆண்டவருக்குரிய அச்சம் வரும், நீங்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது தானே. அப்போ அவரை பற்றி அறிவை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ நற்கருணையில் இருக்கிற ஆண்டவரை பார்த்து நீ அச்சம் கொள்வாய். என் ஆண்டவர், நான் ஒரு நாள் இவரை நான் சந்திக்க வேண்டும்ங்கிற உண்மை உனக்கு புறப்படும். ஒரு நாள் என்பது தீர்மையின் நாளாக இருக்கும் என்பது உனக்கு புரியும். இவர் இந்த அப்பத்தின் வடிவில் தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் எனக்காக கொடுத்துருக்கிறாருங்கிற உண்மை நீ அதிகமாக வாழ்க்கையில் கடைபிடிச்சாதான் உனக்கு அது புரியும். நீ விவிலத்தை அதிகமாக வாசிக்கும் பொழுது நீ வெறுமை ஜாமாலை உருட்டிகிட்டு இருக்க மாட்டேன். நிறைய பேர் பாரு, இந்த கண்ணாடியெல்லாம் இவ்வளவு தூரம் தள்ளி போட்டு வச்சுருக்கு இல்லையா, எவ்வளோ வடி இருக்குது, கிட்டத்தட்ட 4 அடி இருக்குது இந்த கண்ணாடி, அந்த கண்ணாடியவே தடவிக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதா செய்ய சொன்னாங்களா உன்னைய, பைபிள் எடுத்து காட்டு, இல்லை ஏதாவது புனிதர்கள்ட்ட வந்து சொன்னாங்க மாதா, என்னை கண்ணாடி குண்டில் வச்சாலும் 4 அடி தள்ளி வச்சுருந்தாலும் என்னை தொட்டு முக்தி செய்பவர்கள் மோட்சமடைவார்கள், இங்கேயாவது சொன்னாங்களா, சொன்னாங்களா, சொல்லலைல கிளியரா, அப்புறம் ஏன் செய்றீங்க, அதுதானே செய்ய முடியும், மாறுறது ரொம்ப கஷ்டம் தானே, இது தானே ஈஸி, புது புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு, இதுவெல்லாம் அவங்க கேட்குறது, அவங்க சொல்கிறது அது இல்லை. நானும் அந்த அடிமைன்னு எடுத்தவொடனே சொன்னாங்களே, நீ என்னைக்காவது நான் உன் அந்த அடிமை ஆண்டு வரேன் என்றைக்காவது முழங்கால் போட்டிருக்கீங்களா, அதை செய்யலை. அப்போ என்ன மாதா பக்தி, மாதா பக்திங்கிறது அவங்க ஞானம் நிறைந்தவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லப்படலையா. அப்போ நமக்கு அந்த ஞானம் இருக்கணும்ல, நம்ம அவங்க பிள்ளைன்னு சொன்ன கடவுள் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் நான் உமது அடிமைன்னு சொன்னாங்கல்ல, அது நமக்கு வேணும்ல. எதையும் கற்றுக் கொடுப்பது தான் நம்முடைய இறை வார்த்தை, தட் இஸ் த பேஸ், அது உங்களுடைய வாழ்க்கையின் ஃபவுண்டேஷனாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது எடுத்து வாசிங்க, வாசிங்க முதல்ல. நிறைய இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் மறைப்பொருளை விளக்குகிற போதகர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, இல்லைன்றதே கிடையாது.
யூடியூப்பை திறந்தா இருக்கிறாங்க, டிவியை திறந்தா இருக்காங்க, பல புஸ்தகங்கள் இருக்குது, பல புஸ்தக கடைகள், கிறிஸ்தவ புஸ்தக கடைகள் இருக்குது. எல்லா வகைகளிலும் நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல தேடுங்க. தேடுகிறவர்கள்தான் கண்டடைவார்கள். அப்போது நீங்கள் விபலியத்தை வாசிக்க வாசிக்க தான் ஒன்று புரிஞ்சுக்குவீங்க. நம்ம டெய்லி கோயிலுக்கு போகிறோமே, நம்ம கடவுளை தேடுறோமே, நம்மன்னு இருந்துச்சு இல்லையா? நீங்கள் நிறைய கடவுளை பற்றி அறிவை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஒன்று புரியும், கடவுள்தான் மனிதனை தேடி வந்தார். ஆமென். மனிதன் தனக்காகத்தான் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறான். என் வாழ்க்கை, என் குடும்பம், எனக்கு. ஆனால் கடவுள் எனக்குன்னு சொல்லி வந்திருந்தார்னா மனுஷனாக வந்திருக்கவே மாட்டார். அவர் கடவுள், கடவுளாகவே இரண்டாம் வருகையிலே வருவார். வானங்களில் தன்னுடைய அத்தனை படைகளும் சூழ வருவார். அன்னைக்கெல்லாம் நம்மெல்லாம் இருக்காமல் இருக்கிறதே நல்லது, அதிபயங்கரமாக இருக்கும். கண நேரத்தில் விபலியத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன், கண நேரத்தில் செம்மறி ஆடுகள் பிரிக்கப்படும். பரலோகத்துக்கு போகிறவனும் நரகத்துக்கு போகிறவனு சட்டுன்னு பிரிஞ்சிருவான். உன் பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு பக்கமும், நீ ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம், எப்படி வேணாலும் பிரிஞ்சு நிற்பீங்க. அன்றைக்கு மாரடித்து புலம்புனா ஏதாவது வழி உண்டா? இல்லை. தயாராகிக்கொள்ளுங்க. உங்கள் பைபிள்ங்கிறது 500 ரூபா பொருளாக இன்றைக்கு வீடுகளில் கிடக்குது. வாசிங்க, எடுத்து ஞானத்தை தேடுங்க, நிறைய இறைவார்த்தை கேளுங்க. நீ ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது அனைத்தும் அவரிடத்தில் இருக்கிறது, அனைத்து ஆசீர்வாதங்களும் அவரிடத்தில் இருக்குது. நீ ஆசீர்வாதத்தை தேடினா நீ ஆண்டவரை தேடு. ஆமென். இறுதியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இது அடிப்படையான காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். திருப்பாடல் 111:10 யாராவது வாசிக்க முடியுமா? ஆண்டவரை பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். முதல் வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரை பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தொடக்கம். இப்போ நம்பர்ஸ் பிள்ளைங்களை வந்து 1st class இந்த யூகேஜியில எல்லாம் படிக்க வைப்பீங்க, எல்கேஜியில் நம்பர்ஸ். அப்போ நம்பர் எதில் தொடங்குது? ஒன்று தானே தொடக்கம். இப்போ சொல்கிறாரு, ஆண்டவரை பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கமாக. ஆண்டவர் மேல் அச்சம் இருந்தா, இறை அச்சம், கடவுள் என்ன பார்க்கிறாரு, நான் மறைவாய் செய்வதை கூட கடவுள் அறிந்திருக்கிறார், நான் எப்படி செலவு பண்ணுறேங்கிறத கடவுள் பார்க்கிறாரு, நான் என்ன பொய் சொல்கிறேன்னா உண்மை சொல்கிறேனான்னு கடவுள் பார்க்கிறாரு, ஒருத்தனை ஏமாத்தணும்னு நினைக்கிறேனா இல்லையாங்கிற எண்ணத்தையே கடவுள் பார்க்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? உங்கள் பெற்றோரை நீங்கள் மதிப்பாக நடத்துகிறீங்களா இல்லையான்னு உன்னுடைய எண்ணத்தில் நினப்பில அதையே கடவுள் பார்க்கிறாரு. உன்னுடைய வீட்டில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் நினைக்கிறதா இறை அச்சம். அப்படி அதிகமாக விபிலியை வாசிக்க வாசிக்க என்னாங்கன்னா, தாவீது இன்னைக்கு ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் வாசிச்சிட்டிருந்தாங்களே, ஓ தாவீது என்ன சொல்கிறாரு, அவரின் ஆயர் இல்லையா? திருப்பாடல் 23:2 வாசிக்கலாமா? ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறைவில்லை என்று சொல்லுகிறார். இப்போ நீங்கள் அதை காலையில் நீங்கள் வாசிச்சிருக்கீங்கன்னா அன்றைக்கி பூரா என்ன பண்ணும், ஆண்டவர் என்னுடைய ஆயராக இருக்கார், எனக்கு எந்த குறைவும் இல்லை, இதை சொல்லிக்கொண்டே இருக்கிற அந்த உள்ளந்தான் இறை அச்சம். கடவுளோடு இணைந்திருப்பது தான் இறை அச்சம். அப்போ எதை செய்தாலும் கடவுள் பார்க்கிறார். அப்போ நம்ம சரியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் என்று நினைப்பது தான் இறை அச்சம். அந்த இறை அச்சம் உங்களுக்கு வந்தால் தான் ஞானம் 1, அப்போதான் தொடங்குதான், அப்போதான் தொடங்குதான். இன்றைக்கி நம்ம மக்கள் மத்தியில் நமக்குள்ள ரொம்ப இறையச்சம் குறைவுபட்டு போயிடுச்சு. ஒரு சிலர் உங்களுக்குள்ளே நினைப்பீங்க, இல்லை சிஸ்டர் நான் கொஞ்சம் பக்தியாக தான் இருப்பேன், எனக்கு கொஞ்சம் இறையச்சம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ உங்களையே இந்த தியானத்தில் கொஞ்சம் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி பாருங்கள். சில நேரங்களில் உங்கள் வீடுகளில் வந்து நீங்கள் அதிகமாக கோவப்பட்டு கத்துறீங்க, காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு, இல்லை பிள்ளைகளை நங்கு நங்குன்னு அடித்து விட்டுட்டு, இல்லை மாமியார் கூட ஒன்றத்துக்கு முல்லாததுக்கு பிரச்சனை பண்ணிவிட்டு, அம்மா அப்பா வயசானவங்க மாதிரி, மாமியாரும் மாமனாரும் வயசானவங்க தான். அதை முதல்ல நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்க.
யாரா இருந்தா என்ன, வயசானவங்க தானே, பெரியவங்க தானே, அம்மா அப்பா மட்டும் பெரியவங்களா? இல்லை இல்லை, நீங்கள் ரெண்டையும் தான் சேர்த்து ஏற்றிருக்கிறீங்க திருமணம் என்ற பந்தத்தில். ஒன்றை மட்டும் ஏற்றுக்கிறதுக்கு இல்லை, முதல்ல அவங்க வயசானவங்க பெரியவங்க ஏற்றுக்கொடுங்க, ரெண்டே ஒரே மாதிரி ஏற்றுக்கொடு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம், பிள்ளை அடித்த தப்புக்கு, நம்ம கோபத்தில் வாழ்வாழ் கத்துன தப்புக்கு எல்லாம் சேர்த்து, ஆமாம் வேற என்ன செய்ய முடியும், இந்த வீட்டில் இப்படி தான் வாழ முடியும். நம்ம அதை சப்பக்கட்டு கட்டுறோமா இல்லையா? ஐயோ பிள்ளையாது, குட்டி சாத்தா வந்துருக்கு என் வீட்டில் அப்படின்னு இன்னும் ரெண்டு வைக்கிறோம், அதெல்லாம் அடித்தாதான் அடங்கும் அப்படி சொல்லி வைக்கிறோமா இல்லையா? எல்லாம் தான் செய்கிறோம், எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக என்ன சொல்கிறோம், எனக்கு கொஞ்சம் பயந்தாங்க கடவுளை நினச்சா, ஒரே இறை அச்சம் தாங்க எனக்கு, ஒரு அச்சம் கிடையாது. இது என்றைக்கு நமக்கு நாமே பதில் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டோமோ இறை அச்சமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இறை அச்சம் இருந்தால் நீங்கள் குழந்தைய அடிக்க மாட்டீங்க, நிதானம் கொள்வீர்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம நாட்டில் நல்லா 50 அடி அடித்தாலும் யாருமே கேட்க போகிறதில்ல, நம்ம பிள்ளை தானே, அடித்து மோத அடித்து கொண்டு போகலாம். அமெரிக்க தேசத்தில் குழந்தைய ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க, அங்கே சட்டப்படி அது குற்றம் அந்த இடத்துல. ஆனால் அங்கே இருக்க குழந்தைங்க நல்லா தானே வளருது, நில்லுன்னா நிற்கும், குழந்தைகளாக இருக்கப்ப நல்லா கேட்குங்க, அதுங்க ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க, க்ளீனாக உட்காருங்க, அதுங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க அந்த குழந்தைங்க. ஏன்னா அவங்க சொல்லி புரிய வச்சு நிதானம் பண்ணி பொறுமையாக குழந்தைகளை நடத்துவாங்க. அவங்க வீணான பேச்செல்லாம் முதல்ல நிறுத்துங்க, நமக்கு தெரியாத விஷயங்கள் கடல் அளவு இருக்கிறது. அப்போது நமக்கு நிறையா இருக்குது, நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறவன் வீணாக கதவு பேசிக்கிட்டு இருக்க மாட்டான், மற்றவங்கள்டேந்து நிறைய கேட்க ஆசைப்படுவான். புரியுதா உங்களுக்கு? கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார், குழந்தைகள் அடிக்காத, பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி டிஸ்கிரிமினேஷன் பார்க்காத. உடனே நீங்கள் வச்சுருக்கீங்க, எனக்கு தெரியும் நான் வாசலில் பண்ணுவேன்னு, என்ன சிஸ்டடிக்கு அப்படி சொல்லிட்டீங்க, ஆனாலும் என் மாமியார் மோசம்தாங்க அப்படின்வீங்க. அதை நீ மாமியார்னு நினைக்கிறதுனால அப்படி தெரியுது, அது உங்கள் அம்மானே நினச்சிக்கோ, சரியாக போகும். அது நிதானமாக இருங்க, உங்களிடத்துல கடவுளை அவர்கள் பார்க்க வேண்டும். ஒருவேளை உங்கள் மாமியார் மோசம்னே வச்சுக்குவோம், உங்கள்கிட்ட கடவுளை பார்க்க வேண்டும் அவங்க. அப்போ அவங்க மாறுவாங்களா இல்லையா? மாறுவாங்க. உங்களிடத்துல ஆண்டவருடைய வல்லமை அவங்க பார்க்கணும், மாறுவாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்து ஒரு கட்டத்தில் அவங்க என்னடா இவ அவ்வளோ அமைதியாக இருக்கா, நல்ல பிள்ளை தான், இறங்கி வருவாங்க. உங்களிடத்துல மாற்றம் வேணும். அதனால தான் நேற்றுக்கே சொல்லியாச்சு, உங்களை எதுக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தார், சரியா போச்சா? ரைட். இறை அச்சம், இதை நீங்கள் கடவுள்கிட்ட அதிகமாக கேளுங்க, ஆண்டவரே உம்மை பற்றி அச்சம் எனக்கு வேண்டும் அப்படி சொல்லி கேளுங்க. அப்போ அந்த இறை அச்சம் இருக்கிற பொழுது கடவுள் நம்மோடு கூட இருப்பார். புரியுதுங்களா? ஏன்னா மரியாதை கொடுக்குறோம், அவரை தேடுறோம், அவருக்கு உண்டானது மரியாதை இருக்கிறதால அவர் வருகிறார். இறை அச்சம்தான் ஞானத்தினுடைய தொடக்கம், அது வந்தால் தான் தொடங்குது, அதுக்கப்புறம் அப்புறம் 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 அப்புறம். புரியுதுங்களா? நிறைய இருக்கிறது கடவுளுடைய வல்லமையை பெறுவதற்கு. ஒருத்தர் சொன்ன உடனே, ஒரு ஜெபம் பண்ண உடனே ஒருத்தருக்கு ஒரு மாறுதல் நடக்கணும்னா நீங்கள் 100வது நம்பரை தொடணும். இதில் 1 நம்பர் தான் என்னது, இறை அச்சம். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வார்த்தை வாசித்து, இப்போ நீங்கள் நிறையா சொன்னீங்க இல்லையா, நீங்கள் ஒரு ஆர்வமான உள்ளத்தோட பணி செய்ய தொடங்குறதா இருக்கட்டும், அன்பு செய்வதாக இருக்கட்டும், தாழ்மைப்படுவதாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கிறதா இருக்கட்டும், இறை வார்த்தையை அடுத்தவங்கள்கிட்ட பகிர்றதா இருக்கட்டும், இதெல்லாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வருவதாக இருக்கிறது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை இனி, உங்களுடைய எதிர்காலம் இனி, நம்ம ஒரு நாள் தீர்வையிலே நிற்க போகிறோம், ஆண்டவருக்கு முன்பாக நிற்க போகிறோம். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் சரிங்க, உங்களுக்கு பயங்கரமாக ஒரே நாளில் வந்து 10 கோடி லாஸ் ஆகி போச்சு, அசராமல் இரு. ஒரு துன்ப காலம் உண்டு, அது உடனே எல்லாம் வந்து போகாது, 1 வருஷம் 2 வருஷம். ஆனால் நீ ஆண்டவருக்கு முன்பாடி அசராமல் நில்லு, டெய்லி இறை வார்த்தை வாசி, ஆண்டவர்கிட்ட வா, நற்கரடி ஆண்டவர்கிட்ட பேசு, நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்னு சொல்லு, ஆபிரகாமை போல நான் நம்புகிறேன்னு சொல்லு, அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே ஜப்தி வந்து நிற்பா, அப்படியே அந்த நிமிஷம் வரணும், கொலை நடுங்கும், உனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஆடுற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு பள்ளத்தாக்குகளிலே நீ நடப்பாய். அது உண்டு, அது நடக்கும், அதெல்லாம் நடக்காமலாம் போகாது, நடக்கும். ஆனால் இறுதியில் பார்த்தீங்கன்னா ஜப்தி வரைக்கும் வந்துட்டு அவன் போவான், அவன் போயிடுவான், எந்த தீங்கும் உன்னை அணுகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென்.
அதுக்கு நீ உன்னை தயார்படுத்தாம என்னன்னே தெரியாம சும்மா கண்டாப்புனான்னு வசனத்தை சொல்றதானே உனக்கு கிடைக்காது. நிஜமாகவே ஆண்டவருக்குள்ள நீ வரணும், ஒரு மனமாற்றம் அடைய வேண்டும். நீங்க ஆண்டவருக்குரிய அச்சம், ஞானிகளை அவர் வெட்கப்படுத்துவார். அதனால இனிமே யாருமே நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும், அத்தனையும் நான் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன், ஒன்றும் கிடையாது, ஒன்றும் தெரியாதுன்னு பேசாமல் இறங்குங்க. எல்லா படியை விட்டு இப்போ நீங்கள் உங்கள் எண்ணத்துலையே என்ன பண்ணுறீங்க, எல்லா படியை விட்டும் இறங்குறீங்க. எத்தனை படி இறங்கியிருக்கிறீங்க? அஞ்சாறு படி இறங்கியிருப்பீங்களா? இறங்குங்க. ஒவ்வொரு நாளும் தாழ்மை அடைங்க, புரிஞ்சுதா? நீங்கள் அதில் பழக ஆரம்பிங்க. உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது கூறும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. ப்ரைஸ்லா. அதனால் உங்களை பற்றி இல்லாத பொருளாக சொன்னால் கவலைப்படாது. என்னை வந்து முதல் தடவை சொன்ன ஒரு அனுபவத்தை சொல்கிறேன், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆண்டவருக்குள்ளே வந்து நான் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது, அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்துக்கிட்டே இல்லை. அங்கங்கே எல்லாரும் அப்போ தான் பரவ ஆரம்பிக்குது, நிறையா கோயில்களுக்கு என்னை கூப்பிட்றாங்க. நான் போய் சாட்சியம் சொல்கிறேன், அப்படியே என்னோடய பிரசங்கத்தை சொல்லிகிட்ருக்கேன். ஐயோ, உங்கள் சாட்சியத்தை கேட்கவே ரொம்ப மனமாற்றம் வருதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, நானும் மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியாக போயிட்டே இருக்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு செல்ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது என் ஃபோனுக்கு. என்னென்னு எடுத்து பார்த்தா, கேர்லின் நீ ஜாக்கிரதையாயிரு, உன் பக்கத்து வீட்டுக்காரி நீ டெய்லி காலையில் நல்லா ஈன்னு பேசிக்கிட்டு இருக்கில்ல, அவள் உன்னையை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் ஊர் பக்கம் சொல்லிகிட்ருக்கா, நீ ஜாக்கிரதையாயிரு அவகிட்ட அப்படின்னு போட்டுருந்துச்சு. பட்ட 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 பட்டன்னு வந்துருச்சு எனக்கு. அப்படியே என்னடா இப்படி டெய்லி பேசுகிறவங்க, அவங்களா நம்மளை பற்றி சொல்லிட்டாங்க, அது எப்படி எப்படி சொல்ல முடியும்? நீ பணத்துக்கு தான் இப்போ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலையை விட்டுட்டு இந்த ஊழியத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. எங்கே பணம் வருது? எல்லாம் பணத்தை விட்டது தான் மிச்சம், என்னோடய தொழிலை நான் விட்டது தான் மிச்சம், என் சம்பளத்தை விட்டது தான் மிச்சம். எப்படி இவங்க இப்படி சொல்ல முடியும்? டெய்லி என்கிட்ட பேசுகிறாங்க, என்னை எப்படி இப்படி சொல்ல முடியும்? நானே வந்து ஊர் ஊராக போயிட்டுருக்கேன், ஏன் செலவில் போயிட்டுருக்கேன், அது எப்படி இவங்க இப்படி சொல்ல முடியும்? எனக்கு சரியாக சோறே கிடைக்க முடியாது, அது எப்படி இவங்க சொல்ல முடியும்? நான் வீட்டை விட்டுட்டு வெளியே போகிறேன், அது எப்படி இவங்க சொல்ல முடியும்? என் வீட்டுக்காரரோட சொல்லிட்டு மல்லு கட்டிட்டு என் பிள்ளையை பார்க்க சொல்லிட்டு நான் ஓடுறேன், நான் எவ்வளோ துன்புறேன், அது எப்படி இவங்க சொல்ல முடியும்? எனக்கு ஒரே அழுகை, இது எது எப்படி இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க, ஒரே அழுது அழுது அழுது. நான் அப்புறம் வீட்டுக்குள்ளே வரும்போதே சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்காரரை பார்த்துட்டு, அப்போ எங்கள் சொந்தக்காரங்க யாரோ வந்திருக்காங்க, எல்லாத்தையும் ஒரு மாதிரி வச்சுட்டு, எனக்கு பசிக்கலை, நீங்கள்லாம் சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் நேரம் வந்து உள்ளே இருந்துட்டு தூங்கிட்டு வரேன், யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு ஒரே ஓன்னு அழுக. எனக்கு அவமானமாக இருக்குது, நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்து நல்லா படித்து ஒரு நல்ல வாழ்க்கையிலேருந்து நமக்கே இப்படி ஒரு வாழ்க்கை, அது எப்படி இப்படி சொல்லலாம் ஜனம்? ஓ ஓ ஓன்னு அழுது அழுது அழுது, முகமெல்லாம் வீங்கி 3 மணி நேரம் அழுகிறேன், அழுதுகிட்டே இருக்கிறேன். எனக்கு இந்த இது வேணவே வேணாம், நான் போகிறேன், என்னோடய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலைக்கே நான் போகிறேன், நான் இனிமேல் இந்த மக்கள்கிட்டலாம் இப்படி போக மாட்டேன், எதனை இவ்வளோ கேவலமாக பேசிட்டாங்க, நான் அப்படிங்கிறது அன்னைக்கு அவ்வளவு இருந்தது எனக்குள்ளாக. என்னால் அந்த நானை வந்து அவங்க தப்பாக பேசும் பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. பயம், கலக்கம், அவமானம், துன்பம் எல்லாம் சேர்ந்துக்குச்சு. ரொம்ப கலக்கமாகி 3.5 மணி நேரம் நான் கிட்டத்தட்ட அழுதேன். சரியாக 4 மணிக்கு நான் எப்படி வந்து வானத்தில் தந்தையாம் கடவுளை பார்த்தனோ அதே போல் ஒரு ஒளி வெளிச்சம் சட்டுன்னு என்னுடைய அறைக்குள்ளே வந்து இறங்கினார். அதே போன்ற பெரிய குரந்தொழியில் அவர் சொன்னார், எழுந்திரி, உன்னை நான் யோசுவா போல் வளர்த்துருக்கிறேன், உங்கள் வீட்டுக்கே நீ போ, இனி எதற்கொண்டு நீ அழாத அப்படின்னு ஒரு குரல் ஒளியை கேட்டேன். அந்த செகண்டு கண்ணை அப்படி தொடச்சேன். அந்த கடவுளுடைய உணர்த்துதல் உங்களுக்கு வந்துச்சுன்னா அவ்வளவு ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு. நான் சட்டுன்னு கண்ணை தொடச்சேன், வெளியே வந்தேன். எங்கள் வீட்டில் அவர் உட்காந்துருந்தார், ஒரு நிமிஷம் வாங்கினேன் பக்கத்து வீட்டுக்கு போவான்னு. அவர் என்ன ஏதுன்னு தெரியாமல் பின்னாடி கூடவே வந்தார், ஏதோ பேசும் போல இருக்குன்ட்டு. அப்புறம் அவங்க கதவை தட்டினேன், அவங்க அப்படி பார்த்தோன்னே சந்தோஷமாக வாங்க 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 அப்படின்னு ரொம்ப ஸ்மைலிங்காக கூப்பிட்டாங்க. நான் நினச்சேன் எவ்வளோ தைரியம், சேரெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளோ ஸ்மைலிங்காக இருக்கு பாருட்டு. வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தோன்னே, என்னென்ன ரெண்டு பேரும் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் டக்குன்னு கேட்டேன், இந்த மெசேஜ் எதுக்கு அனுப்புகிறேன், இப்படி சொல்லியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ பேர்கிட்ட என்னை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படி கேட்டேன். அவங்க அப்படியே முழிச்சாங்க. அப்புறம் அந்த அம்மா ஓன்னு கத்தி அழுதுச்சு. அப்போ சொன்னாங்க, அந்த பொண்ணு 8th வீட்டில் இருக்கிற லேடி தான் இந்த வேலையை செய்கிறாங்க,
என் குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, என் குடும்பத்தை பேரை கெடுக்கணும்னு நான் யார் கூடலாம் பேசுகிறேனோ எல்லாருக்கிட்டையும் அவங்க இப்படி அனுப்புகிறாங்க. என் பொண்ணுக்கு வந்து வரன் பார்த்துட்ருக்கோம், எந்த மாப்பிள்ள வந்துட்டு உடனே பிடிச்சி போய் முடிக்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. எங்கேருந்து அட்ரஸ் வாங்குவாங்கன்னே தெரியாது, அவங்க வீட்டுக்கு செய்தி போயிடும். எங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லி இதோட நாலு வரன் நின்று போச்சு. எனக்கு வெளியில் சொல்கிறாங்க, இந்த அம்மா தான் நீ உங்களை பற்றி எல்லாத்துக்கும் பேரை கெடுக்குதுன்னு. இது உங்களை கெடுக்க போடலைங்க, என்னையை பற்றி மோசமாக போட்டிருக்காங்க. எனக்கு எங்கேருந்து விடுதலை வரும்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் நான் செஞ்சதாக சொல்லி எத்தனையோ பேருக்கு சொன்னதை நான் எங்கெங்கயோ கேட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் மட்டும்தான் நேரில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கடவுளுக்குள்ளே இருக்கிறீங்க, கடவுள் உங்களுக்குள்ளே இருக்காரு. இது இல்லைன்னா இவ்வளோ தூரத்துக்கு என் வீட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. இதை நான் ரொம்ப நம்புகிறேங்க, நான் உங்களை பற்றி தப்பாக பேசுவேனா அப்படி கேட்டாங்க. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பிரச்சனை எனக்கு இல்லை, அவங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? என்றைக்குமே வேறொரு கோணம் இருக்கிறது. நீங்கள் நம்மளையே நினச்சிக்காதீங்க எப்போ பார்த்தாலும். அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்தேன். அவ்வளவு கிளியர் ஆகிடுச்சு எனக்கு. இப்படி அமைதியாக உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன். நான் தைரியமான ஆள், திடமான ஆள், யோசிக்கக்கூடிய ஆள். ஆனால் ஒரு இல்லாதது பொல்லாதது வரும்பொழுது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சுருங்கிடுறோம் பாருங்கள். நம்மளோட எல்லா பாசிட்டிவ்னஸ்ஸு, ப்ளஸ் பாயிண்ட்ஸு எல்லாமே காணாமல் போயிடுது. உடனே போயிடுறோம், என்னை எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு போகிறோம். ஆனால் இன்னொரு கோணமும் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் அமைதி அடைஞ்சால் வரும் இல்லையா அந்த கோணம்? அன்னைக்கு அந்த லெசனை நான் லேர்ன் பண்ணிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடையும் பொழுது நிறையா பேர் நல்லதும் சொல்லுவான், கொஞ்சம் பேர் இல்லாததும் சொல்லத்தான் செய்வாங்க. இன்னைக்கு இல்லாததெல்லாம் சொல்லும் போது அவ்வளோதான், எதை பற்றியும் எனக்கு கவலையே வர்றதில்லை, பழகி போச்சு. அதை தாண்டதும் எனக்கு தெரியுது, கடவுளோடு இருந்தால் மட்டும் போதுங்கிற உணர்வும் எனக்கு இருக்கிறது. ஆமென். வாழ்க்கையில் நிறைய கோணங்கள் இருக்கிறது. ஒரு கோணத்தில் பார்த்து எப்பொழுதும் அழுது புலம்பி வெதும்பி கொண்டே இருக்காதீர்கள். லைஃப் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். புரியுதுங்களா? அழகான வாழ்க்கை இருக்கிறது. ஒரு ஆள் நம்மளை மோசமாக சொன்னால் ஃபோனை எடுத்து பத்து நல்ல ஆளுகிட்ட பேசுங்க. புரிஞ்சுதா? ஒரு ஆள் நம்மளை கேவலப்படுத்தினா இதை போன்ற இறை வார்த்தையை வாசித்து நீங்கள் உங்களை சாந்தப்படுத்தி கொள்ளுங்க. நிறைய வழிகள் இருக்குது. இயற்கையை பார்த்து ரசிங்க, ஆண்டவரை போற்றுங்கள். நிறைய பாடல்களை பாடுங்க, ஆண்டவரோட கூட இருங்க. ஆண்டவருக்குள் இருக்கிற நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளுங்க. நிறைய ஏதாவது ஒரு வழிபாட்டு முறையில் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. உங்களை தாழ்மைப்படுத்துவதிலையும் உங்களை நல்முறைப்படுத்துவதிலையுமே கவனம் செலுத்துங்க. எங்கே இருந்தாவது உங்களுக்கு துன்பமோ துயரமோ கெட்ட பேர் ஏற்பட்டால் அது பேறு பெற்றவர்களுக்கான அடையாளம் என்று எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறான்னு ஆர்வமாய் நாடுங்கள். ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஞானிகளை அவர் வெட்கப்படுத்துவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்மை தாழ்த்தி ஒரு புதிய இந்த தவக்கால தியானத்திலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய மனமாற்றத்தை நீங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆகவே இந்த நேரத்தில் ஒரு ஆழமான ஒரு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். முழங்கால் படியிடலாமா? வரும்போது குறைவுகள் மாறும்.
அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பராக்கிரமம் உடையவர், எவ்வளவு வல்லமை மிகுந்தவர். அவர் ஓர் வார்த்தை சொல்ல அனைத்தும் உண்டாயின. அவரை ஆராதிக்கும் பொருட்டு நாம் தலை வணங்கி அவரை இப்பொழுது ஆராதிக்கலாமா? ஒரு தலை வணங்கி அவரிடத்துல நீங்க பெரியவங்க ஆண்டவரே, என்னை படைத்தவர் ஆண்டவரே, நீங்க தூசியிலிருந்து என்னை எடுத்து எனக்கு ஒரு பெயர் சூட்டி என்னை அழகு பார்த்தவர் சுவாமி. ஒவ்வொருவருக்குமே நலமான திட்டத்தையே வைத்திருக்கிறீர். என் வாழ்க்கையிலும் ஒரு நலமான திட்டத்தை வைத்து இன்றைய நாள் வரைக்குமாய் நீர் என்னை நலமாக போஷித்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லலாமா? இந்நாள் வரைக்கும் என்னை பராமரித்த தேவனே, இதோ இந்த நேரத்திலும் கோடி கோடியான ஜனம் பசியால் பட்டினியால் இருக்க, வியாதிகளிலே போராடி கொண்டிருக்க, ஒரு இறப்பின் மத்தியிலே இந்த குடும்பத்தார் நிம்மதி இழந்து காணப்படுகிற காட்சிகள் ஏராளமாய் இருக்கிறது. எத்தனையோ ஜனம் வீதியிலே வந்து நின்று அழுகிற ஜனம் இன்றைக்கு உண்டு. வெளியில கேட்பாரற்று துக்கத்தோட அவமானத்தோட அழுது கொண்டிருக்கிற ஜனத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, நான் என்னைய மட்டுமே இனிமே நினைச்சுக்க போதில்ல, என்னுடைய சகோதர சகோதரிகளாக அநேக மக்கள் வெளியில நிக்கிறாங்க. ஒரு நல்ல வார்த்தை, ஆறுதல் இல்லாத வார்த்தையில அவங்க நிக்கிறாங்க. ஆனால் நீரோ என்னை இந்த இரண்டு நாட்கள் அழைத்து வந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நானே ஞானம், என்னை தேடிபவர்களுக்கு ஞானம் உண்டு என்று சொல்லி என்னை ஆற்றுப்படுத்தி தேற்றி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. என் மீது எவ்வளவு அன்பு இருந்தால் எனக்கு இந்த மறை உண்மைகளை என்னோடு பகிர்ந்து கொண்டிருப்பீர் சுவாமி. இந்த இரண்டு நாட்கள் எனக்கு எந்த தடை வராதபடி ஒரு ஆர்வத்தை என் உள்ளத்திலே ஊற்றினவர் நீர் ஆண்டவரே. அந்த பெருமை உமக்கே நான் செலுத்துகிறேன். அது என்னுடைய ஆர்வம் அல்ல, எனக்குரியது அல்ல, நீர் என்னை அழைத்து வந்திருக்கிறீர். நான் அதிலே பெருமை பாராட்ட விரும்பவில்லை. நீர் என்னை பரலோகத்திற்கு வரும்படி எனக்கு அழைப்பு விடுக்க இந்த நாட்களில் நீர் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உனக்கான இடத்தை நான் பரலோகத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. இந்த வேளையில உம்மிடத்திலே நான் வருகிறேன். நீர் சிலுவையிலே மரித்த அந்த நாளை நினைவு கூர்ந்து பார்த்து அந்த சிலுவையை உலகம் மடமை என்று சொன்ன பொழுதிலும் அந்த மடமையே நீர் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர். அதன் மூலமாக உம்முடைய பெயர் விளங்கும்படி செய்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய மாட்சிமை விளங்கி கொண்டிருக்கிறது. அதிலேதான், அதன் வழியாகத்தான் எனக்கு மீட்பு கொடுத்திருக்கிறீர். அந்த சிலுவையை நான் உற்று நோக்குகிறேன் ஆண்டவரே. நானும் சிலுவையை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட துன்பங்களை நான் கடந்து வந்திருந்தாலும் அந்த சிலுவையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த காரியங்களில் எல்லாம் என்னை கரம் பிடித்து வழி நடத்தினவர் நீர் ஆண்டவரே. அதில் எனக்கு பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நீர் என்னை போஷித்தீர், எனக்கு உணவு அளித்தீர், எனக்கு ஆறுதல் கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. இதோ உம்முடைய கரத்தை இந்த வேளையிலே நான் பற்றுகிறேன். இனி எதிர்காலத்திலும் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய இறை வார்த்தையின் வழியாய் என்னை வழி நடத்தும் சுவாமி. நேர்மையான வாழ்க்கை வாழும்படி, நீதிமானாய் மாறும்படி நீர் என்னை ஆசீர்வதியும் தகப்பனே. ஒரு நீதிமானாய் உமக்கு முன்பாக வந்து நிற்கிற நாளை நான் எதிர்நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒரு நீதிமானாய் நான் மாறும்படி எனக்கு ஆசீர்வதியும் இன்றைக்கு ஆண்டவரே. என் வாழ்க்கை உமக்கான தேடுதலாய் மாறும்படி இன்றைக்கு நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. நானும் என் வீட்டாரும் உமக்கே ஊழியம் செய்யும்படி எனக்கு இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஞானம் என் மீது இறங்குவதாக. என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் எவ்விதமான தடைகள் இருந்தாலும் அது அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக ஆண்டவரே.
இதோ என் குடும்பத்தாருக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தால் அத்தனையும் அது உடைப்பட்டு அந்த தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இதோ இத்தனை நாளும் என்னுடைய பெருமையினாலே நான் தடைகளை உண்டாக்கி இருக்கலாம். என்னுடைய பெருமையினாலே எனக்கு திருமண காரியங்கள் தடைபட்டு போயிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இதோ தாயோ தகப்பனோ இன்றைக்கு தடையாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய பெருமையினால, ஜாதி பெருமையா இருக்கலாம், பணப்பெருமையா இருக்கலாம், படிப்பு பெருமையா இருக்கலாம், இதனால தடைபட்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமைகளை நினைத்து ஆண்டவரிடத்துல வந்து மன்னிப்பு கேளுங்க. உங்க வீட்டில் உங்க பெருமையினால நீங்க வீண் விவாதம் நிறைய செஞ்சிட்டு இருப்பீங்க. உங்களுடைய கணவரையோ மனைவியோ ரொம்ப நீங்க நோகடிச்சிருப்பீங்கன்னா இன்றைய நாளில் மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. எவ்வளவு பெருமை என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்குது, வயதானவர்களை உங்கள் வீட்டில் மனநோகப்படி நடந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு அழுது ஆண்டவர்கிட்ட உங்கள் மனம் எவ்வளவு நொந்து போயிருக்கும் ஆண்டவரே, அப்படி நான் பேசியிருக்க கூடாது, என்னுடைய பெருமையினால் நான் நடந்திருக்கிறேனே, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கோபத்தினால் அடித்து வளர்த்துருந்தீங்கன்னா ஒரு பொறுமை இல்லாத தரத்தினால நீங்க வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க, அந்த பெருமையெல்லாம் வெளியேறும்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, பொறுமையாய் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கும்படி என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அன்பை ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய அன்பு எனக்குள்ளாக இந்த வேளையில வரட்டும் ஆண்டவரே. இதோ நற்கரணையின் வடிவிலே எனக்கு முன்பாக வீற்றிருக்கிற தேவனே, நீர் அன்பினாலே உம்முடைய உயிரை எங்களுக்காக கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த அன்பு இப்பொழுது என் மீது இறங்கட்டும் சுவாமி. அந்த அன்பு என்னை பூரணமாய் மாற்றட்டும் ஆண்டவரே. எனக்குள் இறை அச்சத்தை தாரும் ஆண்டவரே. இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கமாய் இருக்கிறது. அந்த நிறைவான ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மீது பொழிந்து உங்களை வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்புவாராக இந்த வேளையில. இதோ நிரப்பும் சுவாமி, நிரப்பும் ஆவியானவரே. மயில் வெளியாகுமே ஆளானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமா. அவர் கோடனான எல்லாவற்றையும் மாற்றி தருகிற தேவன் உனக்கு உண்டு. நீ தனிமையா இந்த உலகத்துல இல்லை. இதோ உன்னை நான் திக்கற்றவனாய் விடேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. இதோ உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உண்டு. இந்த இடத்திலுமாய் உன்னை அழைத்து இதோ இறை வார்த்தையினாலே நிறைப்பித்து இதோ உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தேவன் நம் மத்தியிலே உண்டு.
விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீர் என் கடவுளாய் இருக்கிறீர், எனக்கு ஏதும் குறைவில்லை என்று சொல்லுங்க. அனைத்தையும் நீர் தந்தீர் எனக்கு. இதோ என்னுடைய எண்ணங்களினாலே, என்னுடைய விருப்பங்களோடு, இதோ இனி என் வாழ்க்கையிலே அனைத்தையும் உமக்கே நான் திரும்ப செலுத்தப் போகிறேன் என்று சொல்வோமா? அனைத்தும், என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இனி ஆண்டவருக்கே உரியது என்று சொல்வோமா? நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நான் வாழப்போகிறேன், உம்மை பெருமைப்படுத்தி நான் வாழப்போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லலாமா? இதோ ஆண்டவரின் ஆசீர்வாதம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நிறைவாக நம் வீடுகளுக்கு நாம் செல்ல போகிறோம்.